முருகா, நீ ஆண்டவன், நான் சாதாரண மனுஷன், அதுலயும் வியாபாரி. நான் கொத்தமல்லிக்கட்டுல இருந்து கோமேதக கல் வரைக்கும் பேரம் பேசியே வாழ்ந்துட்டேன். உனக்கு தெரியாதா, நான் இத்தனை வருஷமா மட்டமா மாதிரியா உன்ட்ட வேண்டேன். நாலு பொண்டாட்டி வேணும், அஞ்சு பொண்டாட்டி வேணும்னு, ரெண்டாண்டாரமா ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன். அப்பா, இதுக்கு என்ன நீ அருள் புரிய மாட்டேங்கிறியே? இந்த வருஷம் மட்டும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த வருஷமே நானும் என் பொண்டாட்டியும் உனக்கு பால் காவடி எடுத்துக்கிட்டு கெரிலா கார்ல வந்து மலையேறேன். அப்பா முதலாளி, நாடிமுத்து ஐயா, இந்த ஆடியா பாதம் இந்த ஆரம்பத்தோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றே, இது உனக்கே நல்லா இருக்கா? முருகன் இறங்கிட்டான் மலையில, மனசு இறங்கிட்டான். உங்க மேல ஒரு அனுதாபம் வந்தாச்சு. எப்படி சொல்றேன்? இல்லன்னா நேரம் பார்த்து தரகர் தம்புசாமியை நம்ம ஹாலுக்கு அனுப்பி வச்சிருப்பாரா? நம்மனே அருள் புரிஞ்சுட்டு அப்பா வாயத்தாலே. வணக்கம் முதலாளி, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இந்த வீட்டுல. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, உண்மைதாங்க. இந்த காலத்துல ஆம்பளை எல்லாம் கூச்சப்படுறாங்க. ஆமா, இந்த தடவை எத்தனை இடத்துல சம்பந்தம் பாத்தீங்க? ஏதாவது பேருமா? ஒரு இடமா, ரெண்டு இடமா, ஒரு ஊரா, ரெண்டு ஊரா? ஒன்பது செருப்புல செஞ்சிருக்கு. ஒன்பது செருப்பா? ஜத சரியில்லையே. சொல்லுங்க. நான் முதல்ல தஞ்சாவூருக்கு போனேன். ஆனா அங்கிருந்த ஒரு படுபாவி பையன் உங்களை பத்தி உண்மையை சொல்லிட்டானே. இந்த ஆரிய மாதவர்கான நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்ச, விலவோர்ல வெண்ணெய் எடுக்கிற பையன், பசிக்கு பட்டாளி கல்லையை தின்னுட்டு பச்சை தண்ணியை குளிச்சுட்டு படுக்கிற படுவாவி பையன், சந்தேகப்படுவது பொண்டாட்சி பேர்ல சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு அந்த புண்ணியவதி நைலக்ஸ் புடவையில தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டான். எங்க நம்ம அம்மா நைலக்ஸ் புடவையிலதான் தூக்கு போட்டுக்கிட்டாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்சம் போனா சகப்பு பூ போட்டதுன்னு வந்துங்க போல இருக்குது. முதலாளி, உங்க புகழ் இருக்குங்களே, வடக்க கும்மிடி பொடியில இருந்து தெற்க கன்னியாகுமரி வரலும் அப்படியே மண்டி கிடக்குதுங்க. உங்களுக்குன்னு பொண்ணு கேட்க போனா நான் முதுகுல டின்னு தாங்க கட்டிக்கணும். டின்ன கட்டிவே எதை கட்டிவே எனக்கு தெரியாது. அடுத்த வாட்டி பொண்ணு இல்லாம இங்க வந்த உன் கண்ணை ஓட்டி போடுவேன். வந்துட்டான் மூஞ்ச மொசர கட்டி. நீங்க இந்த ஜோசியன் தரக இவனை தானே நம்புவீங்க? கூடவே உயிர் குயிரா இருக்கணும்னு நம்ப மாட்டீங்களே? கையில கண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையணும்ன்ற. என்னடா சொல்ற? எதிர்விட்டு கண்ணுசாமி வாத்தியார். அவரா? அவர் இல்ல, அவர் மகா சீதா. ஐயோ, கட்டணகல அவர் ரதிங்க, கற்புல அவ அருந்ததி, குனிச்சத்தல நிமிராத குணவதி. நீங்க எப்படி எப்படி துப்பறிஞ்சாலும் உங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத துரோபதே. முருகா. ஏண்டா ஏன் முருகனை நீ கூப்பிடுற? நாடிமுத்து முதலாளி, உனக்கு அறிவு இருக்கா? இருந்தா உங்களோட இருப்பேனா? நான் மட்டும் அதை ட்ரை பண்ணாமையா இருந்தேன். சீதா போற இடம்லாம் பின்னாலேயே நாய்க்குட்டி மாதிரி நானும் போவேன். அவன் கோயிலுக்கு போனா நானும் போவேன், குளத்துக்கு போனா நான் போவேன். கண்ணு அடிச்சேன், விசில் அடிச்சேன், பாட்டு பாடினேன், கட்ட கட்டையா நோட்ட காமிச்சேன். திரும்பி பார்க்க மாட்டேன்றால அவன் மட்டும் சம்மதிச்சான். அதுக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்ல, ஒரு பயலும் கிடைக்கலையே. நடிமுத்து, ஏன் நான் இல்ல? நீங்க தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறீங்க. எங்க தட்டணுமோ அங்க தட்டணும். எங்க எதிர விட்டு வாத்தியார் இருக்கிறாரு, அவருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் அந்த ஒரு வீடு தான். அந்த வீடு நம்ம கிட்ட அடமானத்துல இருக்கு. வட்டியே கட்டல, வட்டி நாளுக்கு நாள் குட்டி போட்டுக்கிட்டே போகுது. இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பேனரா எடுத்து இங்க முடுக்கணும். அப்படி முடுக்குனா மரத்து பழம் மடியில வந்து விழுந்தா மாதிரி அந்த சீதா உங்க காலடியில வந்து விழுவா. சீதா மாவ இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த மாப்பிள்ள நம்ம மாதிரி இல்லீங்களா? பெரிய சீதர்த்தவாதியா. உன் பேர் என்னம்மா? சீதா. லட்சுமிகரமா இருக்கு. என்ன படுத்திருக்கீங்க? சமைக்க தெரியுமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? சீதா அவங்க அம்மா மாதிரி பிரமாதமா சமைக்குங்க. இவர் யாரு? இவரு முத்தையா. எங்க ஸ்கூல்ல அட்டெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தார். நாங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல ரிட்டையர் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஹெட் மாஸ்டர், இவர் அட்டெண்டர்ங்கிற வித்தியாசத்தை மறந்துட்டு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். தம்பி, உன் அபிப்பிராயம் என்னப்பா? பொண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்புறம் என்னங்க, நாள் எல்லாம் இருக்கு, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமே. ஓ, தாராளமா செய்யலாம். நீங்க சும்மா இருக்க, எனக்கு தெரியாதா? பாருங்க வாத்தியார் ஐயா, வரதட்சணை வேண்டாம்னு நாங்க சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்காக வறண்ட சம்பந்தம் வச்சுக்கிறது நல்லா இருக்குங்களா? எங்க பொண்ணுங்களுக்கு, அதாவது மாப்பிள்ளையோட சகோதரிகளுக்கு, நீங்க அன்பளிப்புங்கிற முறையில ஏதாவது மரியாதை செஞ்சீங்கன்னா அழகா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? பெருசா ஒண்ணும் இல்ல,
எனக்கு அஞ்சு பொண்ணுங்க, ஒரு பொண்ணுக்கு 2000 ரூபாய் வீதம், அஞ்சு பொண்ணுக்கும் சேர்த்து 10000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. அன்பளிப்பு 10000 ரூபாயா? உங்க குடும்பத்துக்காக இல்லாவிட்டால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு நெல்லா வாழணுங்கிறதுக்காகவாவது கேவலம் 10000 ரூபாய் என்ன தம்பி, 50000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாம் இந்த ஒரே ஒரு வீடு தான். அப்படின்னா வீட்டை வித்த வேண்டியதானே? விற்க முடிஞ்சிருந்தா என் மகளுடைய வாழ்க்கையிலேயே எப்போ விளக்கேத்து வச்சிருப்பேன் தம்பி. முடியலையே, இந்த வீட்டை வச்சு நிறைய கடன் வாங்கியிருக்கேன், நிறைய கடன் வாங்கியிருக்கேன் தம்பி. ஓஹோ அப்படியா? அம்மா ரயில் நேரமாச்சே, தம்பி தம்பி இது கையில் என் கழுத்துல தாலி ஏறணுமேங்கிறதுக்காக உங்க கழுத்தை வளைக்காதீங்கப்பா. நீங்க கையெடுத்து கும்பிட்டாலும் கால்ல விழுந்தாலும் கல்லா இருக்கிற அவங்க மனசு கரையாதுப்பா, கரையவே கரையாது. அம்மா அம்மா அப்பா மரம் போறாது. சீதா நீ என்னமா பேசுட்டே என்னமா பேசுட்டே? ஐயோ மன்னிச்சிடுங்கப்பா, என்ன பெண் பாக்க நீ யாரையுமே இங்க வர சொல்லாதீங்கப்பா. சந்தையில மாட்ட வேலை பேசுற மாதிரி என்ன உட்கார வச்சு பேரம் பேசுறாங்களே தவிர சம்பந்தம் பேச மாட்டேங்கிறாங்களே. பலி கொடுக்க போற ஆட்டுக்கு நடக்கிற அலங்காரம் மாதிரி நானும் அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்கார வேண்டியது, என்ன ஒரு குற்றவாளியா நினைச்சு தலைக்கு தலை கண்டபடி கேள்வி கேட்க வேண்டியது. இந்த கொடுமையான நாடகம் இனி நடக்க வேண்டாம்ப்பா, இந்த வீட்டுல இனிமே நடக்கவே வேண்டாம்ப்பா. ஐயா ஐயா யாரு? வாத்தியார் இருக்காங்களா? இருக்க உட்காரு. அப்பா 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 யாரது? ஐயா வணக்கங்க. யார் நீங்க? எனக்கு தெரியலீங்களா? நான் தாங்க ராமு. எந்த ராமு? ஐயா நான் உங்க மாணவன். சின்ன வயசுல படிக்க வசதி இல்லாம இருந்தப்போ என்ன நீங்க தானே பள்ளிக்கூடத்துல சேர்த்தீங்க. தாய்வாய்ப்பு இல்லாத இந்த அனாதைய கண்ணும் கருத்துமா கவனிச்சு கல்வி போதிச்சீங்க. ஓ அந்த ராமுவா, அதுக்குள்ள எவ்வளவு பெரியவனாயிட்டே. நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆனா அவன் தான் தாங்க. இன்னைக்கு 500 ரூபாய் சம்பளம் எனக்கு வாங்கி கொடுக்க. அம்மா சீதா, சின்ன வயசுல உன்னோட சேர்ந்து படிச்சான ராமு இவன் தான், ஞாபகம் இருக்கா? ஓ நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் திருட்டு மாங்கா பறிச்சாருன்னு நான் உங்ககிட்ட கோல் சொன்னேன், அதுக்காக என்ன? அடே அப்பா எவ்வளவு ஞாபக சக்தி! பாலிய நினைவு இல்லையா, பசுமையாத்தான் இருக்கும். இப்ப என்ன செய்யற, எங்க இருக்கிற? ஐயா கூட்டுறவு சங்கத்துல குமாஸ்தா வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்து இந்த ஊருக்கு மாத்திருக்கிறாங்க. ஐயாவோட ஞாபகம் வந்தது, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். நல்லா இருப்பா ராமு, நல்லா இரு. இதப்பா ராமு, தன்னை விட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை பார்த்து பொறாமைப்படுறது சகஜம். ஆனா தான் வளர்த்த ஒரு சின்ன செடி பெரிய விருட்சமா இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுறது உலகத்திலேயே இந்த வாத்தியார் வர்க்கம் ஒண்ணுதான்ப்பா, இந்த வாத்தியார் வர்க்கம் ஒண்ணுதான். அம்மா சீதா சீக்கிரம் காப்பி கொண்டுட்டு இது கூட எடுத்துட்டு. வணக்கம் வாத்தியார். ஐயா யார் அது? ஓ நீங்களா, வாங்க. தம்பி யாரு? இவரு ராமு, என்கிட்ட படிச்சவர், இப்போ பெரிய உத்தியோகத்துல இருக்காரு, என்ன பார்க்க வந்திருக்காரு. ராமு இவரு மிஸ்டர் ஆரியபாகம், எதிர் வீட்டுக்காரர். வணக்கங்க. வணக்கம். நான் வாஜப்படிதான் நம்ம ஊடு. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. பரவாயில்ல தம்பி, வாத்தியார நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் கூட என் வாத்தியார்களுக்கு எல்லாம் பாத பூஜை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அவங்கவுங்க பொக்கு பொக்குன்னு போயிட்டாங்க. அல்பாயிச்சு. சரி சரி, இப்ப நீங்க வந்த விஷயம் மறந்துட்டக்குது. என் வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மரியாதையும் கிடையாது இறக்கமும் கிடையாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா என்ன கேட்டு செய்ய வேணாம். நீங்க என்கிட்ட வாங்கினீங்களா கடை, அதுக்காக வட்டியை முதலுமான சேர்த்து 10000 ரூபாய்க்கு கோர்ட்ல டிகிரி வாங்கிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல நீங்க இந்த பணத்தை கட்டலன்னா வீட்டை ஜப்திக்கு கொண்டாந்துருவாங்க, கோர்ட்ல உத்தரவு வாங்கியிருக்கலாம்.
ஐயா 10,000 எதுக்காக அவ்வளவு கடன் வாங்கினீங்க? என் மனைவியை சாகடிக்கிறதுக்கு. ஐயோ பாவம், ஏங்க அப்படி சொல்றீங்க? அந்த அம்மாவோட விதி முடிஞ்சு போச்சு, அதை நீங்க புரிஞ்சுக்காம செலவு பண்ணீங்க. ஆனா தம்பி சும்மா சொல்லக்கூடாது, அந்த அம்மா வைத்திய செலவு கோச்சு வாத்தியார் வாரி வாரி செலவு பண்ணார், புண்ணியப்படல. அப்பப்பா என்கிட்ட கைமாத்து வாங்கினாரு, அதுவும் போதில. கடைசியா இந்த வீட்டையும் என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. நான் பாருங்களேன் ஐயா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரட்டுங்களா? நல்லதப்பா, வர்றேன். வாங்க. அவர் எங்கப்பா? ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாரு. எனக்குதான் எந்த ஆபீஸும் இல்லையே. ரெண்டு கட்ட நேரத்துல காப்பில குடிச்சு ஏன் வயிற்று கட்டுக்கு வரேன். ஐயா, சீதா எனக்கு ஒரே பொண்ணு. எனக்கு கல்யாணம் நடந்த இந்த வீட்டிலேயே என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சு கண்ணால பார்க்கணும்ன்ட்டு கடைசி ஆசை. நானா வேணாங்கிறேன். நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலேயே இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. என்கிட்ட வாங்கின கடனை அடியோட மறந்துடுங்க. ஆனா என்ன மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வரப்போற மருமக புள்ள நானா இருக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. இங்க பாருங்க, கடைசியா எச்சரிக்கிறேன். என்ன, ஒரு வாரத்துக்குள்ள அசலும் வட்டியுமா என் பொட்டிக்கு வந்து சேரணும். அப்படி இல்ல, உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வந்து சேரணும். இது ரெண்டும் வந்து சேரலன்னா நீங்க நடுத்தருவுக்கு வந்துருவீங்க. ஜாக்கிரம். அப்பா பயப்படாதீங்க, அவர்கிட்ட சட்டம் இருக்கு, நம்ம கிட்ட கடவுள் இருக்க, பாத்துடும். போயின்றாத்தி, பணத்தை தம்பி கிட்ட கொடு. தம்பி, இந்த கிராமத்துல உனக்குன்னு இருந்த பூர்வீக சொத்து இந்த வீடு ஒண்ணுதான், அதையும் வித்துட்டியப்பா. என்னங்க செய்யறது சந்தர்ப்பம் அப்படி? நான் ஒரு சித்தப்பா பொண்ணோட கல்யாணத்துக்காகத்தான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். என்னங்க, எங்க சித்தப்பா பொண்ணு கஷ்டம் வச்சு கல்யாணமா? எங்க, எப்போ? உனக்கு விஷயமே தெரியாதா? தம்பி, ஒரு சித்தப்பாவோட ரெண்டாம் தானே இருக்காளே, அதான்ப்பா அந்த ராட்சசி. அவ 75 கணவனுக்கு உன் தங்கச்சிய 3 தரமா கட்டி கொடுக்குறாப்பா. உன் சித்தப்பனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, பெட்டி பாம்பு. பாவம், அந்த பெண்ணோட தலையெழுத்து இப்படியா இருக்கணும்? கருங்க பிள்ளையா, நான் வர்றேங்க. ஆகட்டும் ராமன். இந்த ரோஷன் லட்சம் இனிமே கேட்டுக்கு வெளியில வச்சுக்க. முதல்ல நடங்க. முதல்ல நடங்க. இங்க இருந்து ஒரு துரும்பு கூட எடுக்க கூடாது. எவனா இருந்தாலும் எல்லாம் வச்சுட்டுதான் போகணும். சொல்லுங்களேன். ஆமா, கட்டின துணியோட மட்டும்தான் போகணும். இந்த சாமி படங்களையாவது எடுத்துட்டு போலாமா? இல்ல இதுங்களையும் ஜப்து பண்ணிருக்கீங்களா? சீதா, வேண்டாம்மா, வேண்டாம். இணக்கம் இல்லாத அந்த தெய்வங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நம்ம நடுத்தரவுக்கு அனுப்பும் போது நம்மோட அவங்களையும் ஏவரை சொல்லணும்மா. அவங்க இங்கேயே சுகமா இருக்கட்டும். நீ சொன்னியே அவங்க கிட்ட சட்டம் இருக்கு, நம்ம கிட்ட கடவுள் இருக்காருன்னு சொன்னியே. இங்க இருக்காரு கடவுள், இங்க இருக்காரு. மிஸ்டர் ஆடிவாதம், வாத்தியாரையும் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? அசல வட்டியுமா சேர்த்து 8,000 ரூபாய். நான் தூங்கலாம், வட்டி தூங்குமா? வட்டிக்கு வட்டியை சேர்த்தா மொத்தம் 10,000 ரூபாய் ஆகுது. ஆமா தம்பி, நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்க என்ன குடுத்து கிளிக்க போறீங்களா? இதுல 10,000 இருக்கு, பத்திரத்தை கொடுங்க. இந்தாங்க மிஸ்டர் ஆடியபாதம், பணத்தை கொடுத்து பத்திரத்தை கிழிச்சாச்சு. உங்க கணக்கு தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது தீர்ந்து போச்சு, உலகம் தெரியாத பிள்ளை. அத்தியாரையா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். என் மேல தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் இந்த நாடி முத்துப்பைய வேலை. நான் எவ்வளவோ சொன்ன வாத்தியார் நல்லவர், நாணயஸ்தர், ரோஷக்காரர், குடுத்துருவாருன்னு. அவன் கேட்டானா பழத்தை வந்து தொலைக்கிற மாதிரி சதா தொலைச்சான். எனக்கு லேசா கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு. அப்படிதான் தம்பி, இங்கதான் இருக்க இருங்க. ஆமா, நீங்க குடுத்தீங்களே எல்லாம் நல்ல நோட்டு தானா? அதுல இடையில ஏதாவது ஒண்ணு ரெண்டு அப்படி இப்படி? மன்னிக்கணுங்க, அந்த மாதிரி நோட்டுகள் உங்க எறும்பு பொட்டியில இருக்கலாம். நீ என்ன பா என் அடி வயித்துல கைய வைக்கிற? எதுக்கு சொல்றேன்னா, போன ஒன்னும் சொல்ல வேணாம். அமீனா, ரொம்ப நன்றி. சரியான சமயத்துல வந்து எங்க வாத்தியார் ஐயா கௌரவத்தை காப்பாத்தினீங்க. கௌரவத்தை மட்டுமல்ல முத்தையா, என் மானம், மரியாதை, உயிர், வாழ்க்கை எத்தனையும் காப்பாற்றிட்டான் ராமு. அவனுக்கு நான் பட்டிருந்த கடனை நீ தீர்த்துட்டே. ஆனா இப்ப நான் உனக்கு பட்டிருக்கிற இந்த நன்றி கடனை யார் தீர்க்க போறாப்பா? யாரு தீர்ப்பாங்க வாத்தியார் ஐயா? அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எதிர்பாராம எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க ஐயா. நான் வர்றேன். இருங்க,
சாப்பிட்டுட்டு போலாம். சாப்பாடு இல்லாமா இப்ப இந்த வீடே அவரு தானே, இனிமே அவன் இங்கதான் இருக்க போறான். சீதா கடவுள் இருக்காரம்மா, கண்டிப்பா இருக்கிறாரு. எல்லா மனிதர்களையும் கைவிட்ட பிறகு கடைசியா கடவுள் வந்து காப்பாத்துவாரம்மா, கண்டிப்பா காப்பாத்துவாரு, காப்பாத்துவாரு. தெரியும் தாங்க முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டி எந்த குண்டு? கோலி குண்டு. சாரி, மண்டு. அயன் பர்மா தேக்கு மாதிரி மனசுக்கு சரியில்லை. ரெண்டு மூணு நாளா ஆதாரம் இல்ல, சோகமா உட்கார்ந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன கவலை? தன்னை பத்தி தான் அவர் எப்பவுமே கவலைப்படுறது கிடையாது. ஊருக்கு உழைச்சு 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 உருகி போறவராச்சு. என்னடா நம்ம எதிர்த்த வீட்டு வாத்தியாரு கண் கண்ட தெய்வம் மாதிரி அவரை போய் கண்ட பேர் கண்டபடி பேசுறாங்களே. என்ன பத்தி பேச அவங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க சொல்றீங்க, வெறும் வாயமெல்ற இந்த உலகத்துக்கு கொஞ்சம் அவள் கிடைச்சா போதாதுங்களா? அவங்க சொன்ன வாசகத்தை நான் அப்படியே சொல்றேன். இந்த வாத்தியார் பெரிய ஆடுறாடோ, இந்த ஜென்மத்துல வாத்தியாருடைய மகளுக்கு கல்யாணம் நடத்த முடியாது, அவர் வாங்கின கடனையும் அடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ரெண்டு பிரச்சனைய சுலபமா தீர்த்துட்டாரு. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடாடோய். நாடுபத்து ஊர்ல பேசிக்கிறது தானே நான் சொன்னேன். அது மட்டுமா, ஆயிரம் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு வாத்தியாரு பெரிய மனுஷன் இவ்வளவு மட்ட ரகமா நடந்துகிட்டாரே. கேவலம் 10,000 ரூபாய்க்கு கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ண ஒரு சின்ன பையனோட நெருக்கமா பழக விடுறதா என்ன நாடி முத்து? அடமான வச்ச வீட்டை மீட்கிறதுக்காக பெத்த பொண்ணையே அடமான வைக்கிறதா? கடமையை நிறைவேற்றாம பொருள் என் ஆத்மாவுக்கு சாந்தி உண்டு அம்மா. கவலைப்படாதீங்க ஐயா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா சீதாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயும் பெண்ணுக்கு மட்டுமல்லப்பா, எனக்கு தெய்வம். ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க சீதா. அம்மா அப்பா அதிருஷ்டசாலி, அம்மா ரொம்ப அதிருஷ்டசாலி. முத்தையா, முத்தையா. அப்பா அப்பா, என் பிள்ளை எனக்கு நீதா இன்னும். அப்பனே முருகையா, இந்த நல்ல நாள்ல உன்னுடைய அழகான சன்னதியில எங்க வாழ்க்கை ஆரம்பமாகுது. எல்லாமே நல்லபடியா நடந்து இன்னும் பல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நீ அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா உன் சன்னதிக்கு வந்து வேண்டேன். நான் நினைச்ச காரியம் நிறைவேறும். ஏன் சீதா, அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? நீங்க நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும். பெண்கள் எவ்வளவு சுயநலக்காரங்கிறதுக்கு நீ சரியான உதாரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சீதா, நீ நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்படித்தானே? ஆமாங்க. ஒரு சுமங்கலி பெண்ணோட சிரிப்பு சிறப்பு எல்லாமே அவளுடைய கணவனின் ஆயுளையும் ஆரோக்கியத்திலையும் தானுங்க இருக்கு. அப்படியாது முருகா, சீதா கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துரு. இந்த பாரி பைய ராம எங்க இருந்தா வந்தான், பணத்தை கொடுத்தான், வீட்டை முட்டான், கிழமை மண்டைய போட்டான்,
குமர மாலையை போட்டான், சினிமாவில் வர காட்சி மாதிரி படபடன்னு ஓடிடுச்சே. முருகா, முருகனை இனிமே நீங்க கூப்பிட கூடாது, எனக்கு கெட்ட கோபம் வரும். நம்ம வியாபாரத்துக்கு தான் அவன் ஒத்து வரலையே. நம்ம கடவுள் மாறுவோம். கரெக்ட், இனிமே மாற்ற வேண்டியதான். முதலாளி, நீங்க பார்த்து வச்சுங்க, ஆனா கொடுத்து வைக்கல. என்ன பண்றது, லேக்கியத்தை முழுங்க வைக்கல, அப்படியே இதே முழுங்கிடுது. முடியலையே, முடியலையே, துக்கம் தொண்டையாடுகிற. எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்க இப்படி வேதனைப்பட்டா எப்படி? எதவங்க அடிக்கிற மாதிரி என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. தொட்டு பாருங்க. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். பறி கொடுத்தவன் நானு, உன் நெஞ்சா வெடிக்குது. நடிமுத்து மதுராணி, எதிர் வீட்டுல இந்நேரம் சோபனம் முடிஞ்சிருக்குமா? மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும், மஞ்சள் மேனி சுகம் தேக்கி வைப்பதும் கொஞ்ச கொஞ்ச அதில் பாக்கி வைப்பதும். முடிவுரையில்லாத காவியமோ, முடிவுரையில்லாத காவியமோ, முதல் இரவெந்தாலே நாடகமோ. கேட்டாலும் தர வேண்டுமோ? மஞ்சம் கண்டு நெஞ்சம் போராட, மாலை முதல் காலை வரை மஞ்சம் கண்டு நெஞ்சம் போராட. அந்நேரம் என்னாகுமோ, மென்மேலும் புண்ணாகுமோ? நான் நினைத்த நேரமெல்லாம் வர வேண்டுமே, நான் எது கேட்டாலும் தர வேண்டுமே. நாடும் மாறாது, தேவனுக்கே தேவி என்று தெய்வம் தந்த சொந்தம் போகாது. வானம் பூமியாவும் மாறும் வாழும் காதல் நாடும் மாறாது, தேவனுக்கே தேவி என்று தெய்வம் தந்த சொந்தம் போகாது. கண்ணோடு உண்மண்ணமே கொண்டாடும் என் எண்ணமே, உன்னோடு என்னுள்ளமே, பின்னோடும் என்னாளுமே. நீ நினைத்த நேரமெல்லாம் வர வேண்டுமோ? நீ எது கேட்டாலும் தர வேண்டுமோ? ரெடியா?
பாவா. ஃப்ளாஸ்க்ல பால், இதுல சப்பாத்தி. ஓகே. இல்ல, வழக்கமா என்னவோ ஒண்ணு குடுப்பியே, அது எங்க காணும். ஐயே, என்ன இது சின்ன குழந்தையாட்டம்? கிணத்து தண்ணியே வெள்ளமா கொண்டு போடும். சீதா, பழம்படி ரொம்ப பழசா இருக்க, புதுசா ஏதாவது சொல்லக்கூடாதா? ஆபீஸ்க்கு நேரமா சே, புறப்படுங்க. புறப்படணுமா? ஆமா, புறப்படுங்க. உருப்படாம போயிட்டேன். ஏன்னா இப்பதான் பட்டத்தான் சங்கத்துல சேர்ந்திருக்க, கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு வருது. தம்பி, பேராசையால அதிகமான வட்டிக்கு பணத்தை கொடுத்து பாவ மூட்டைகளை பேல் கணக்குல சுமந்துட்டேன் தம்பி. அந்த மூட்டையேண்டு நாம இங்க இறங்கி வைக்கலாம்னு வந்திருக்கேன். தம்பி, எதுக்குங்க? ராத்திரி வாத்தியார் என் வீட்டுக்கு வந்திருந்தார். கெனாவில் நீளமான பொட்டு, தலையில முண்டாசு, கையில குச்சி. அந்த குச்சாலியே என்னை தட்டினார். அட பாவி ஆடிய பாதம், நீ செய்யற தப்புக்கு நீ அனுபவிக்க போற நரகத்தை எட்டிப்பாடுறான்னார். நானும் பார்த்தேன். உடனே அவர் காலை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிடுங்க யான்னு. அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? அடே, எனக்கு கம்மியா பணம் கொடுத்துட்டு ப்ரோ நோட்ல அதிகமா எழுதி வாங்கிட்டடா. அந்த பாவன் தேர்ணும்னா மிச்ச பணத்தை கொண்டு போய் இந்த ராமு தம்பி கையில கொடுத்துறா. அது அவருடைய பணம்ன்றார். இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை, இதை எடுத்து வெளியே போங்க. அம்மா சீதா, என்னை தயவு செஞ்சு தப்பா மட்டும் நினைக்காதம்மா. நான் பழைய ஆடிய பாதமே இல்ல, நான் உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல பல பேருக்கு நான் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. ராத்திரி வாத்தியார் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் திருப்பி தரேன். நான் நல்லவன் ஆவறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இத கெடுத்துறாதம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த அங்க தம்பி, நீங்க இவ்வளவு சொல்லும் போது அப்புறம் என்னங்க கொடுங்க? ஆமா, உன்னை நம்பினது வேஸ்ட் இல்லப்பா. தம்பி, இன்னையிலேந்து நீ மச்சின மாதிரி. மாதிரி என்ன மாதிரி? மச்சினன் தான் பங்காளி அழிப்பான், மச்சன ஆக்குவான். நான் உங்களுக்கு ஆக்கி காமிக்கிறேன். நான் வரேம்மா. வரேன் தம்பி. போயிட்டு வா. அப்புறமா வரேன். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுங்க. என்ன சில்லறைய வாங்கிட்டு மில்லி கடைக்கு போயிடாதீங்கயா, பிரச்சாரம் மின்னல் வேகத்துல நடக்கணும், ஜாக்கிரத. அதுவும் காட்ட தீமாத இந்த பிரச்சாரம் ஊருக்குள்ள பரவணும். அந்த தீயில அந்த ராமப்பைய அப்படியே கருகி சாவணும். அவ வாழ்க்கையில வரையப்பட்டிருக்கிற அழகான ஓவியம் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ராஜே, ராஜே, நம்ம கண்ணுசாமி வாத்தியார் இல்ல, அவர் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாமே. அடக்கன்றாவிய, யாரா கட்டிட்டுவ? எவனோ வெளியோ மாப்பிளியோ. அதான் விஷயம் புரியாம வளையல விடுத்துட்டான். இல்லன்னா இந்த ஜென்மத்துல அந்த பொண்ணை அவன்டா கட்டிக்குவான். ஏன்பா அப்படி வாய்க்காக்கிற பக்கமும் குடத்தக்கிற பக்கமும் அண்டி செஞ்சு பார்க்காம எப்ப பார்த்தா சுத்திட்டு இருப்பா? கண்ட பசங்களோட சகவாசம்டா அவளுக்கு. ராமதம்பியா, எங்க வீட்டுக்கு தானே போற? வாய கார்ல இறக்கி விடுற. இல்லங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. ஆமா தம்பி, நானும் ஒரு வாரமா உன்னை கவனிக்கிறேன். உன் முகம் ஒரு மாதிரியா இருக்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. குடும்பத்துல ஏதாவது குழப்பம்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து தீர்த்து வைக்கிறேன். எங்க வாத்தியார் கூட இப்படிதான் சதா இந்த சீதாவை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் கல்யாண விஷயம் தான் தம்பி. ஆரம்பத்துல சீதாவை பொண்ணு பார்க்க வரவங்களாம் நான் கட்டிக்கிறேன், நீ கட்டிக்கிறேன்றாங்க. அப்புறம் அவங்க காதல இந்த இளவெடுத்த பசங்க எதையா சொல்லி தொலைச்சிடறாங்க. அப்புறம் பொண்ணே வேணாலும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்றாங்க. அப்படி என்னங்க விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, சீதா பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்பிய என்னது என்ன எல்லாத்தையும் ஏவாயில கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? நான் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நீங்க சொல்லித்தாங்க ஆகணும். தம்பி, புதஞ்சு போற விஷயத்த பூத கண்ணாடி வச்சு தேடுறது பைத்தியக்காரத்தனம். நடந்ததுமோ நடந்து போச்சு, கப்னு குடும்பத்தை நடத்து, அவ்வளவுதான். ஆடி பாதம், நான் எதுக்காக கேக்குறேன்? எதுக்காக கேட்டாலும் சரி, எங்க வாத்தியார் பொண்ணு நான் காட்டி கொடுக்க முடியாது. நான் என்ன விபீஷ்டனா? சீதாய பொண்ணு மாதிரி வர்றேன். என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க? ஷேவ் பண்ணி குடிச்சிட்டு ஆபீஸுக்கு போவேண்டா? என்ன இந்த வெச்ச காஃபி அப்படியே இருக்கு? எங்க
உடம்பு சரியில்லையா? உடல் நோய்க்கு மருந்து உண்டு, மனநோய்க்கு நானும் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா முடியல. நாலஞ்சு நாளா நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. முந்து மாதிரி கலகலப்பாவே இல்லை. ஏங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு மனைவிக்கு தம் புருஷ முகத்தை விட வேற கண்ணாடி வேணுமா? எடுத்து வச்சுக்கவும் முடியாம, தூக்கி எறியவும் முடியாம, உங்க மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சுக்கிட்டு போராடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க, என் மேல அன்பு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? கடவுளே, ஏன் இப்ப என்ன சோதிக்கிறேன்? ஏன் என்ன சோதிக்கிறேன்? ஏன் சோதிக்கிறேன்? நீங்க ஏன் என்ன இப்படி சோதிக்கிறீங்க? என்ன ஏன் சித்திரவதை செய்யறீங்க? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க. முடிஞ்சா உங்க மனநோயை தீர்க்கிறேன், இல்லைன்னா அதுல பாதியை நான் எடுத்துக்கிட்டு உங்க வேதனையை குறைக்கிறேன். சொல்லுங்க சீதா. என்ன தப்பா நினைக்க மாட்டியே? நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா போதும். இல்ல சீதா, அந்த தப்பான நினைப்புலதான் இந்த ஊமை நாடகமே நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்க சீதா? வந்து என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? ராமதம்பி வாங்க வாங்க. நல்ல புள்ள போ. மொத்தையா சொல்லிதான் விஷயமே எனக்கு புரிஞ்சது. ஏன்பா சீதா முழுவாம இருக்குன்றத என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? என்னத்தையே சொல்றது? யாரு சீதாவா? என்னமா அடையாளமே தெரியாம பள்ளி மாதிரி இழைச்சு போயிருக்க? இந்த மாதிரி முழுவாம இருக்கு நேரத்தை உடம்ப நல்லா பாத்துக்கலாமா? நீ எங்க பாட்டுக்கு போற? நான் சொன்னா தலையாட்டுவேன். அதுக்காக தான் தோபால் உனக்கு திருவாளூர் குல்கந்து வாங்கிட்டு வந்திருக்க. இது சாப்பிட்டா குழந்தை சும்மா தலை தலை தலைன்னு போறக்கும். இது காஷ்மீர் குங்குமப்பூ. இதை சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பிறந்தா சும்மா செக்கச்சவேர்னு சாயங்காலத்து சூரியன் மாதிரி ஜொலிப்பான் தக தகன்னு. இல்லம்மா தேவையில்லை. என் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்க எனக்கு தெரியும். இன்னொருத்தர் போடுற பிச்சை எதிர்பார்த்து நாங்க வாழல. பாட்டியா பாட்டியா, இதான வேணாங்கிறது. நடந்த தினமும் நடந்து போச்சு. மனசெல்லாம் மனசுல வச்சுக்கலாமா? குப்பையை கொட்டி தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போவியா? அது நீங்க, நாங்க அப்படி இல்லை. மறக்க வேண்டியது நினைக்க மாட்டோம், நினைக்க வேண்டியது மறக்கவே மாட்டோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, புருஷன் ஆகி போச்சு, குடும்பம் ஆகி போச்சு, புள்ள வேற பிறக்க போகுது. அதனால மனசெல்லாம் மறந்துட்டு. எல்லாம் எனக்கு தெரியும். இது வாய கறக்க உங்களை அனுமதிக்க மாட்டேன். முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. பரவாயில்ல தம்பி, விட்டுடுங்க. அது ஒரு தினசான பொண்ணு, பழசை மட்டும் மறக்கவே மறக்காது. நான் இங்க அடிக்கடி வர்றதுனால ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுடுமோன்னு பயப்படுது. பாவம் பொம்பளை புள்ள தானே, நியாயம் ஏதோ. நீங்க ஆபீஸ் போறதுக்குள்ள வந்து உங்களை பார்க்கணுமேனு வந்தேன். தப்பு இருந்தா மன்னிச்சுக்க தம்பி, நான் வரேன். சீதா, நம்ம வீட்டு படியடி வந்த பெரிய மனுஷனா இப்படித்தான் அவமானப்படுத்த அனுப்புறதா? அவரா பெரிய மனுஷன்? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் உடம்புல ஓடுறதே ரத்தம் இல்ல, விஷம். என்ன பத்தி ஏதோ கட்டுக்கதைகளே அவர் தான் உங்ககிட்ட சொல்லிருக்காரு. நீ சொல்றதா கட்டுக்கதை? உன்னை பத்தி அவர்கிட்ட நான் தான் கேட்டேன். அப்படி என்ன கேட்டீங்க? ஆயிரம் கேட்டிருப்பேன். அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பத்தி எவ்வளவோ அவர்கிட்ட நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டு பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. அவர் ஏன் விஷம்னு சொல்ற? சச்சா, நீ தான் விஷம். என்னங்க இது? ஏன் இப்படி பாவமா பேசுறீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? நிறுத்து. அவரை பத்தி எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் எதிரில எங்கேயோ வேஷம் கலைஞ்சு போடுமோன்னு பயந்து அவர் வாய அடைச்சு அவரை வெளியே அனுப்பிச்சுட்டேன். அப்படித்தானே? அப்படி இல்லைங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தேவையில்லை சீதா. கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர் கடையில நம்பிக்கைங்கிற அச்சாணியில தான் குடும்ப சக்கரமே சுழலுது. அந்த அச்சாணியை முறிஞ்சு போனதுக்கு அப்புறம் எடுக்கங்க. முதலாளி, புண்ணியமா நீங்க அந்த வீட்டுக்கு போய் வந்ததுல இருந்து புருஷம் உண்டாட்டி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறது இல்லையா? ஒரு வார்த்தையும் பேசிக்கிறது இல்லையா? தப்பி தவறி சீதா வாய திறந்தா ராமு சீறி உணரணும். அந்த பயல கட்டிக்கிட்டு குட்டி சொர்க்கத்துக்கு வாழ்க்கை அனுபவிக்கலாம் நினைச்சால. நீங்க தான் சொர்க்கத்தை நரகமாக்க ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு வந்துட்டீங்களே. இது போதாதா நாடிமுத்து? உள்ளத்தால பிரிஞ்சவங்க உடலாலையும் பிரியணும்டா. கருத்து வேறுபாடு வந்த அப்புறம் கணவன் மனைவிய கண் காணாத தூரத்துக்கு விரட்டி அடிக்கணும். ஓஹோ, அப்படி ஒரு திட்டங்களா? இன்னும் கையோ சேருங்க காலை கொண்டா. முதலாளி, உங்க மூளையே மூளை. அதாவது சீதா கள்ளக்காதலனை கட்டி தழுவுற மாதிரி ஒரு காட்சியை செட்டப் பண்ணி அதை ராமுவை பார்க்க வைக்கணும். அதானே முருகா ஆபத்து? சுமையா ஏமா தோட.
வெளியேறதுக்குள்ள பொண்டாட்டி விதவை
இன்னைக்கு சீதாவை பத்தி தொலைச்சு தொலைச்சு கட்டிக்க. நான் என்ன பண்ண, சீர் கட்டதோ பேர் கட்டதோ நம்மளால ஒரு குடும்பம் அனாவசியமா கெட்டு போக கூடாதுன்றது பசம் எவ்வளவு சாமர்த்தியமா மூடி மறைச்ச. தம்பி நல்லது இருக்க, அது எப்பவுமே லேட்டா தான் வெளியே வரும். கெட்டது இருக்கு பாருங்க, பறக்கிற முன்னாடி வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்கும். அதனால நினைக்க தெரிஞ்ச மனமே உனக்கு மறக்க தெரியாதா? மறந்துடுங்க. மறக்க முடியலைங்களே அடிய பாதம், அவ எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியல. ஒன்று செய், அதுவும் நின்று செய், அதையும் இன்றே செய். பச்சை தண்ணியா குடிக்கிறது? உனக்கு பயல விட்டு வாங்கிக்கிட்டு வந்து என்ன இது? மனக்கவலையை மாற்றும் மருந்து, சங்கடங்களை போக்கும் சஞ்சீவி, அவதிகளை அடித்து உரட்டும் ஔஷதம். இதனை அருந்து, அடுத்த நிமிஷமே இந்த வானில் பறக்கும் பருந்து சாப்பிடு. ஊருக்கே பெரிய மனுஷன் சொல்றேன், சாப்பிடு ராஜா. சாப்பிடமல்ல, சாப்பிடு. இதான் முதல் ரவுண்டு, சாப்பிடு. சும்மா முழுங்க, அது உள்ள போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே உறவும் இல்லை, பகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஊருக்கு அப்புறமா தரேன், நீ சாப்பிடு. குழந்தைய பத்தி அவர்கிட்ட சொல்லுவீங்கல்ல? என்னம்மா, உன் புருஷனை உங்ககிட்ட இழுக்கிறதுக்கு இந்த குழந்தை தானம்மா எனக்கு தூண்டி முள்ளு. நான் போயிட்டு வரேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அந்த தாய் குழந்தைய வந்து பார்த்துட்டு போங்க தம்பி. அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு போங்க தம்பி. ஐயோ குழந்தை, குழந்தைன்னு சொல்லி என்ன ஏன் கொடுமைப்படுத்துறேன்? அதனால எவருக்கோ பிறந்தது. என்னை பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, அந்த குழந்தைய பத்தி தப்பா சொன்னீங்க. உங்க கழுத்தை எடுத்து கூடு. ஏய் முத்தையா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? நாங்க கண்ட காட்சிய உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்ல முடியாம தவிக்கிறேன்மா, தவிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. அம்மா, கோவில் மாதி வாதியார் வச்சுட்டு இருந்த வீட்டுல உன் புருஷ குடிச்சிட்டு கும்மாளம் போடுறான். அவர் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரா? கண்ணாடி கண்ணும் ஒரு கண்ணாடி, ரெண்டும் முண்டும் முன்னாடி பாபா. பட்டு வண்ண சிட்டாடி, பக்கம் வந்து கட்டாடி, வேறு தள்ளாடி பாபா. கிண்ணும் ஒரு கண்ணாடி கண்ணும் ஒரு கண்ணாடி, ரெண்டும் முண்டும் முன்னாடி பாபா. பட்டு வண்ண சிட்டாடி, பக்கம் வந்து கட்டாடி, வேறு தள்ளாடி பாபா. பாவை என் கண்ணிலே பார்க்கலாம் சொர்க்கமே, கலாம் சொர்க்கமே. கண்ணும் ஒரு கண்ணாடி கண்ணும் ஒரு கண்ணாடி, ரெண்டும் உண்டு முன்னாடி பாபா.
இப்ப கூட உன் புருஷ நிலைமைய நேர்ல பார்த்து சகிக்க முடியல, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமே வந்தேன். அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்காரு? அந்த வைத்தியத்துல ஏமா கேக்குறேன், முன்ன வெறும் புட்டியோட தானே இருந்தான், இப்ப குட்டிகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளம், தெருவே சிரிப்பா சிரிச்சு. அவ்வளவு மோசமா நிலைமை காலாயிட்டாரா? நீ ஒரு அப்பாவே, நீ இருந்த வீட்டுல அவனை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நீ வந்துட்ட. இல்ல, அந்த வீட்டை அப்பவே நான் ஒரு பேருக்கு மாத்தி எழுதி வச்சேன். இத்தனை நாள் இருந்துட்ட சங்கதி தெரியாத, அதான் உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டான் போல் இருக்க. என்ன முட்டாத்தனமா நான் காரியம் பண்ணிட்டேம்மா, அவனும் கிடக்கா அவன் வீடு ஆச்சு, உனக்கு என்னமா குறைச்ச? ஆண்டவன் அழக அள்ளி மொழியிரு, நல்ல பருவம் நல்ல உருவம், காட்டுள்ள போல தூச்சிக்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன வேதாளம் பழையபடி முருங்க மரத்துல இருந்தா? சீதா, இந்த பழைய பல்லவியே பாடாத, நான் சொல்றத கேளு. வீடு தேடி வர லட்சுமிய வேணான்னு சொல்லாத. இந்த கோடீஸ்வரன் நீ என்ன குடுகுடுப்பக்காரன் நான் நினைச்சிருக்க? உன் மகன் நல்லா இளவரசன் மாறி வளரணும்னா நீ மகாராணி ஆகணும், நீ மகாராணி ஆகணும்னா உனக்கு ஒரு மகாராஜா வேணும். அந்த மகாராஜாவா நான் இருக்க கூடாதா? மானம் கேட்டவனே, என் புருஷங்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு உன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு கனவு காணாதே. என் பொடுத்த கூட என்ன தொட முடியாது. பொம்பளைங்க வெறும் படிக்கிற பொம்மைங்கிற மாதிரி முட்டாளுங்க நினைச்சிருந்தா, அந்த முட்டாளுங்களை சொல்றேன், பொம்பளை தீருனா புலிய விட கொடிய விட இருப்பான். உயிர்களை உண்டாக்குற வயிறுடா இது, இந்த வயிறு எரிஞ்சா அந்த நெருப்பு உன் மாதிரி அயோக்கியர்களை சுட்டு போச்சுக்கிடும். சீதா, இனி என்ன விரோதிக்காத. இனியும் என் பொறுமைய சோதிக்காத, உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு, இல்ல உன்னை கண்டம் துண்டமா விட்டு குமிச்சுடுவேன். பெண்களுடைய கண்கள்ல இருந்து வர்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒவ்வொரு கால சக்தியா மாறி சண்டாளர்களை அழிச்சிடும். மாமா, அந்த துரோகி எங்கயும் வந்துட்டான். ஆமா, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். மாமா, சரிமா, எங்கயாவது கிராமத்துக்கு போயிருக்கோம், அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். வாங்கப்பா. அப்போ ராமனை பிரிஞ்ச சீதை முத்தையா பரணசாலையில வாசம் பண்றாளா? அடிபட்டு இதை ஏண்டா ஞாபகம் பண்ண அந்த பத்திரகாளி, அவ பொம்பளையா, நான் சுத்தமா அவளை மறந்துட்டேன். இதோ நானும் வந்துட்டேன். முதலாளி, வைத்த வலி கேஸ் என்ன? எந்தெந்த ஊரியா சுத்திட்டு வர்ற? தபார், விஷயம் இருந்தா உட்கார், இல்லன்னா வெளியே போ. விஷயம் உண்டும். உண்மையாவா? சத்தியமா? நாரிமுத்து பூவேம்பழம் அது காய் மாட்டா இருக்கு, விஷயத்துக்குமா அப்புறம் மறும். ஐயா, கொய்யாக்கனி மாதிரி ஒரு பொண்ணு, பசும் கொய்யாவா எரும கொய்யாவா? ஒரு விலாவரிக்கு சொல்றேன், அந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாதுங்க, அனாத ஆசிரமத்துல படிச்சிருக்கு, கஸ்தூரின்னு பேரு. அழகோ அழகு விலாசம். விலாசம் போட்டோ? போட்டோ இருக்கு. சரி, இருக்க போட்டோ இருக்கு. நாரிமுத்து முதலாளி, உனக்கு அறிவு இருக்கா? இருந்தா உங்ககிட்ட இருப்பனா? ஒரு எஜமானி அம்மா போட்டோவை எப்படியா முளைச்சு பாப்பாங்க? மூக்கு முடியெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்குதான்னு பார்த்தேன். அதெல்லாம் இருக்குது. நீ போ. நான் போய் என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? ஒண்ணு இல்ல, போறா. சாரி. பொண்ணு எப்படிங்க இருக்குது? பட்டுக்கோட்டை பலாச்சோலர் மாதிரி ரெண்டாம் தாரமா கட்டிக்க ஒத்துக்குமா? அதை பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அப்படியா? இப்பவே புறப்பட்டு போய் காதோட காது வச்ச மாதிரி சரி முடிச்சுடு, கல்யாணத்தை நைட்டே வச்சுக்குவோம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவனே சண்டே.
உட்காருங்க. நீ என்ன உட்கார கத்தூரி? புருஷன்ற முறையில ஒண்ணு கேப்பேன். என்னங்க? போய் சொல்லாம சொல்லணும். பஞ்சபூத சாட்சியா, அஷ்டதுக்கு பாலர்கள் சாட்சியா, இதானே உனக்கு முதல் கல்யாணம். அய்யோ, என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஒரு சின்ன சந்தேகம். அதுக்குள்ளேயே சந்தேகமா? பின்னால சந்தேகப்படுறத விட முன்னாடியே குழப்பிக்கிறது நல்லது இல்லையா? நான் ஏன் சந்தேகப்பட்டேன்னா, உன்னை கண்டதும் கைய பிடிக்கணும் போல் இருக்கு, கண்ணை தக்கில்லடும் போல் இருக்கு, அப்படியே கட்டி பிடிக்கணும் போல் இருக்கு. இவ்வளவு அழகு இருந்தும் நேற்று வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகலையே. அதிக அதுக்கு நான் என்னங்க செய்யறது? தோட்டத்துல பூத்திருக்க எல்லா மலர்களும் ஆண்டவனுடைய சன்னதிக்கு போகுது, ஏதோ ஒரு சிலதானே போகுது. அது மாதிரி இந்த மலர் இன்னைக்கு இந்த கடவுளுடைய காலடிக்கு வந்திருக்கு. அது என் பாக்கியம், நான் செய்த புண்ணியம். இப்படி இல்ல இருக்கணும் கஸ்தூரி. உன் மனசாலியோ இல்ல பகிரங்கமாவோ யாரையாவது காதலிச்சு இருக்கியா? சிவசிவா, இப்ப தாங்க முதல் தடவையா ஒரு ஆம்பளை முகத்தை, அதுவும் உங்க முகத்தை பாக்குறேன். நான் இவ்வளவு நாள அநாத ஆசிரமத்துல தானுங்க இருந்தேன். ஏன் அநாத ஆசிரமத்துல இருந்த? அநாதைங்கிறதுனால. ஆமா, அவங்க சொந்தக்காரங்களும் கிடையாதா? ஒரு காக்கா குருவி கூட கிடையாதுங்க, முழுக்க முழுக்க நான் அநாதைதான். பொண்ணு என்ன பொண்ணு, இப்படிதான் இறங்கணும். சொந்தக்காரன்னு சொல்லி சோம்பேறி பசங்க வீட்டுல உட்காந்து தின்னே தீர்த்துடுவாங்க. உன்னால எனக்கு ஒரு செலவு கிடையாது. என்னால உங்களுக்கு ஒருவித சிரமமும் இருக்காது. இந்த பாரு கஸ்தூரி, நான் ரொம்ப பழமையை விரும்புறவன், அதுவும் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நான் உசுர விட்டுருவேன். உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. இதேதான் எல்லாம் சொல்றாங்க. சரி, மனைவினா யாரு? கணவனுடைய அடிமை. அது மட்டும் இல்லடா, மண்டு. கணவனுக்காக மட்டும் கடவுளால் சமைக்கப்பட்ட ஒரு பதார்த்தம். எங்க நீ சொல்லு. கணவனுக்காக மட்டும் சமைக்கப்பட்ட அல்ல, மட்டும் அழைச்சி சொல்லு. கணவனுக்காக மட்டும் சமைக்கப்பட்ட பதார்த்தம். கணவனே கண்கண்ட தெய்வம். கணவனே கண்கண்ட தெய்வம். மணாளனே மங்கையின் பாக்கியம். மணாளனே மங்கையின் பாக்கியம். இதே மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சமய கட்டுக்குள்ளேயே இரு. நான் கூப்பிட்டா மட்டும் வெளியவா, பாக்கி நேரத்துல வராது. ஏன்னா இந்த ஊர்ல எல்லாம் காலி பசங்க, அடுத்தவன் பொண்டாட்டியவே உருன்னு பார்ப்பாங்க. அதனால சொல்றேன், நான் இல்லாதப்ப எவனாவது வந்து ஏதாவது கேட்டா நீ பதில் சொல்லக்கூடாது. சுடத்தண்ணி எடுத்து கபால மூஞ்சில ஊத்தி. ஐயோ, அது மரியாதை ஆகுமா? மரியாதைய பார்த்தா மானம் போயிடும்டா கண்ணா. நான் சொல்றபடி கேள்றாய, ராஜா இல்ல. நல்லதுங்க, உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். இது சத்தியம், நீங்க தான் என் தெய்வம். பொண்டாட்டினா பொண்டாட்டிய ராஜாத்தி, இவளை நம்பி வீட்டுல விட்டுட்டு நான் வெளியே போல. அவைய கண்ணா, வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. உட்காருங்கய்யா, உட்காருங்க. உங்க ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அவரை வாழ்த்துட்டு போகலாம்னு வந்தேன். இத உள்ள கொடுத்துரு. வந்துட்டு உடனே போறீங்களே, ஒரு நிமிஷம் உட்காருங்க ஐயா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்க. இந்தாங்கம்மா. ஏதது? எதிர் வீட்டுக்காரர் கொடுத்தாருமா? எதிர் வீட்டுக்காரரா? ஆமாமா, நம்ம ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், கல்யாண விஷயத்தை கேள்விப்பட்டு வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப தங்கமான மனுஷம்மா. சரி, நீ போய் அவருக்கு காஃபி எடுத்துட்டு வா. சரி. வணக்கம். வணக்கம் கஸ்தூரி. அண்ணா, நீங்களா? ஏமா, ஆடி மாத கல்யாணம் செஞ்சுக்கிட்டது ஒன்னதானா? ஆமா அண்ணா. ரொம்ப சந்தோஷம்மா. கிராமத்துக்கு வீட்டை விற்கிறதுக்காக நான் வந்திருந்தப்போ உன்னை பத்தி கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேம்மா. வீட்டை வித்துட்டீங்களா? ஏன்னா? அதை ஏம்மா கேக்குறேன். அந்த வீட்டை வித்ததுல இருந்துதான் என் விதியே மாறி போயிடுச்சு கஸ்தூரி. கடைசியில உங்க வாழ்க்கை இப்படியே ஆகணும். என்னம்மா செய்யறது? பள்ளிக்கூடத்துல சரியா கணக்கு போட்டு 100க்கு 100 மார்க் வாங்குறோம், வாழ்க்கையில தப்பா கணக்கு போட்டு தோத்து போயிடுறோம். எப்படியோ உன் வாழ்க்கையாவது நல்லபடியா அமைஞ்சதே, அது போதும்மா. அண்ணி இப்ப எங்கன்னா இருக்காங்க? அவ செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளை என் மனைவினு சொன்னா எனக்கு அவமானம், என்னவோ அண்ணன்னு சொன்னா உனக்கு கேவலம். தங்கச்சி, தயவு செஞ்சு நான் உன் பெரிய பாப்பா இல்லைங்கிறத உன் புருஷன்கிட்ட சொல்லிடுறதே. நான் வர்றேம்மா. கொஞ்சம் இல்லைங்கய்யா, கல்யாணம் நடந்த வீடு, வந்துட்டு சும்மா போக கூடாது. காபி சாப்பிடு. பரவாயில்ல சுப்பையா, சாப்பிட்டு போங்க. இது என்ன வீடா, காபி ஓடலாம். ஆமா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா?
இல்லைங்க, இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு வாழ்த்து சொல்றதுக்காக வந்தேன். எல்லா வாழ்த்து உன் வாழ்த்து இல்லாமதான் எனக்கு குறைச்சலா இருக்காங்க. தபார், இது மானஸ்டம் வீடு, மரியாதை தெரிஞ்ச 10 பெரிய மனுஷன் மட்டும் வர வீடு. உன் மாதிரி ஆள்லாம் வந்தா எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மதிப்பும் குறைஞ்சு போகும். உனக்கு ஏதாவது தேவைன்னா நாடி முத்துக்கிட்ட சொல்லி எனக்கு, நான் வந்து தொலைகிறேன். மன்னிச்சிருங்க, இனிமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், வர்றேன். அந்த அடியா, டேய், இந்த தேவதாஸ் உனக்கு முன்னே தெரியுமா? தெரியாதுங்க. பின்ன உன் கையால அவன காப்பிய கொடுத்த என்னங்க? இது எதிர் வீட்டுக்காரு வாழ்த்து சொல்ல வந்தவர. பின்னாடி பெரிய வாழ்த்த, ஒரு பெரிய மனுஷன் வாழ்த்து போற வந்தானா? அடியாய், லட்சுமணம் போட்ட கோட்டை சீரை தாண்டதுனால எவ்வளவு பெரிய கலாட்டா நடந்தது தெரியுமா? அவனை யாருன்னு நினைச்ச அயோக்கிய பய, பொண்டாட்டியினுடைய கற்பு மேல சந்தேகப்பட்டு நிறமாச கர்ப்பிணியை அடிச்சு துரத்துன படுபாவி பயடு. இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? இருந்த வீட்டையும் அடமானம் வச்சுட்டு ஒவ்வொரு செங்கல்லியா விஸ்கியா மாத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காண்டி. என்ன ஐயங்க அனுதாபப்படுற? அட பாவின்னு சொல்லு. இந்த மாதிரி குடிகார பசங்க மூஞ்சல இந்த மாதிரி குடும்ப பெண்கள் பிடிப்பாங்களா? இன்னொரு வார்த்தை அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்த உன் கண்ணை வச்சுட்டு போடி உள்ள போடி. அண்டே, நான் வீட்டுல இல்லாதப்ப ஒரு கழுதையும் காம்பவுண்டுக்குள்ள விடாதன்னு சொன்னல? ஆமாங்க, அந்த ஐயா ரொம்ப நல்லவர். அவர் நல்லவர் நீ என்கிட்ட சொல்றியா? இன்னொரு வாட்டி அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தான் வெடியறதுக்குள்ள அவன் பொண்டாட்டி ஐயோ விதவையாயிடுவா. ஜாக்கிரதை போங்க. பய பொண்டாட்டி போனதுலே இந்த அவன் பார்வை நம்ம வீட்டு பக்கமா திரும்பி இருக்கு. ஏன் தம்பி இப்பெல்லாம் நீங்க வேலைக்கே போறது இல்லையே? ஏன் வேலைக்கு எதுக்கு போகணும்? யாருக்காக போகணும்? அப்போ லாங் லீவா? ரெசிக்னேஷன், ராஜினாமா. முதல்ல இதை கவனிப்போம் தம்பி. இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டா எல்லாமே சரியா போயிடும். நடுவுக்கு மறுபடியும் குட் ஃப்ரெண்ட். நான் தான் எத்தனை கையெழுத்து உனக்கு வேணும்? ஒரு கையெழுத்து தான். கொண்ட எங்க? இங்க. அதே மாதிரி இங்க. இது என்ன உள்ள? அது ஒண்ணு இல்ல, வாங்கின படத்துக்கு ஒரு சின்ன ரசீது. சின்ன சொல்லுவாங்க தம்பி. நான் அப்ப வரட்டுங்களா? சரி சரி சரி, பத்திரம் பார்த்து குடிங்க. நம்ம எதிர் வீட்டுக்காரரு அவர் மனைவிய ஏன் வீட்டை விட்டே விரட்டிட்டாரு? அம்மா, பொண்டாட்டி மேல சந்தேகங்கிற ஒரு விஷயத்துல மாத்திரம் படிச்சவன் படிக்காதவங்கிற வித்தியாசமே இல்ல. படிக்காதவன் பொண்டாட்டிய வெட்டி கொண்டு போடுவான், படிச்சவன் ரத்து செய்திருவான். அவ்வளவுதான், ஆனானப்பட்ட அயோத்திய ராமன் விடவா? அந்த கவலையில தாமா நம்ம ராமையா ராப்பகலா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. குடிய கெடுத்ததும் இல்லாம குடிப்பழக்கத்தை வேற கத்து கொடுத்துட்டான் பாவி. அந்த ராம ரொம்ப நல்லவர். நல்லவரா? தெய்வமா? தெய்வம். ஆமாடா, அவன் தெய்வம், தெய்வ பக்த, நீ பூசாரி. அந்த தெய்வத்தையும் இந்த பக்தியை சேர்த்து வச்சு நீ வெல்டிங் பண்றியா? ஐயோ தண்டா, நீ பூசாரியா இல்ல புரோக்கரா? என்னங்க இது? யாராவது அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். என்னடே வீட்டுக்குள்ள ரூட்டு மாறுது இப்படி கேக்குறது? உங்களுக்கு கேவலமா இல்ல? கேவலத்தை பத்தி ஏகண்ட பேசுறியா? நீங்க ரெண்டு பேரும் பேசி இருந்தத கேட்டுட்டு தான் இருந்தேன். பொம்பளைங்க தான் ஒட்டு கேட்பாங்க. அது அந்த காலம் டி. இப்ப ஆம்பளைங்க ஒட்டு கேட்க வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டேன் டி. இந்த சிங்காரிகிட்ட அப்படியே சிரிச்சு பேசுறேன்னு நினைக்கிறியா? சீரி வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் டி. நானும் உன்ன கவனிக்கிறேன். என் தவிட்டுக்கார இங்க வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரியா தான் இருக்கிற கேண்டி. நான் என்ன கிழவன் ஆயிட்டேன்? அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு பாவம் மரியாதை. பிராண காலத்துல இருந்து குடிப்பட்ட ஒவ்வொரு பிராண பொங்கலையும் சொல்ற வார்த்தை அறியுது. நான் பெண்களை பத்தி மனோ தத்துவ முறையில அக்குவர அணிவர பிச்சு பிச்சு பார்த்திருக்கேன்டி. ஏகட்டியா கண விடுற? ஒரு காலத்துக்கு மேல போனாவே ட்ரபிள் அப்படின்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். அதனாலதான் உனக்கு அப்படி எடுத்து சொன்னேன். ஒரு புருஷ பொண்டாடிக்கு சொல்ற மாதிரியா சொன்னேன். ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். சொன்னா சொன்னீங்க. அப்ப மட்டும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலைய ஆட்டிட்டு இப்ப அடுப்ப நிறைய விட்டு அடுத்தவன வந்து அக்கறையோட விசாரிக்கல. அதுவும் வேலைக்காரங்கிட்ட கேவலம். அடியே, நீ எல்லாம் தர்ம பத்தினியா? நீ கர்ம பத்தினி. வாய முடிஞ்சு ஒரு வாய போடு. இது வரைக்கும் வாயால சொல்லிக்கிட்டு இருந்தேன், இனிமே நான் தஞ்சாவ சொல்ல போறவுல்ல. அட உப்பு துரோகி, உண்ட வீட்டுக்கே ரெண்டக நினைக்கிறேன். நீ உருப்படி வேடா. ஏண்டா, உன்னை காவலை சரியா பாடுறான்னா அவன் ஆவலையா தூண்டி விடுற. ஏண்டா, நீ ஏன் தோதுக்கா இல்ல அவன் தூதுக்கா? ஐயோ யஜமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நினைக்கிறான்
இனிமே உன்னை எவன்டான் நம்புவான், உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் நினைக்கிற பயலே. வேலைய பயிர மெஞ்சிருந்தா வேலையை தாண்டா கைட்டு எறியணும். நான் எத்தனையோ வாட்டி உனக்கு எச்சரிச்சிருக்கேன். இப்ப உன் பொண்டாட்டி புள்ளலாம் என்ன ஆகுது பாரு நாரிமுத்த. ரொம்பயா அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சான். அதனால விறகு வெட்டி வேலாயுதம்ல அவன கையில கோடாளியோட இங்க வர சொல்லு. நல்லதுங்க, நீ எல்லாம் மனுஷனாயா என்ன? உன்ன மாதிரி சந்தேக சக்கரவர்த்தி கிட்ட வேலை செய்யறத விட எங்க அவன் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி புடைக்கலாம் ஐயா. நான் வரேன். தம்பி ஐயா பாருங்க பாருங்க, நாடுபத்து வரலீங்களா இங்க பாருங்க. உண்டு இல்லைங்க எங்கமே ஒண்ணும் இல்ல தம்பி. ஏன்பா இந்த வீட்டு மேல நானும் எவ்வளவு நம்பா கடன் கொடுக்கறது? நீ இதெல்லாம் எப்ப திருப்பி தர போற? உங்ககிட்ட வாங்கின கடனுக்காக இந்த வீட்டை நீங்களே எடுத்துங்க. ஏதாவது மிச்ச பணம் இருந்தா கொடுங்க. இருக்குல்ல பட்டம் போதெல்லாம் மிச்சம். நாங்க 10 ரூபா நாடி முத்துக்கிட்ட சொன்னீங்களாமே, இந்த பிராண்டி 9 ரூபாயா. பசி வந்திட 10 பறந்து போம்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த 10 எங்கிட்ட இருந்து பறந்து போயிடும். அப்புறம் அப்புறம் என்ன? இந்த வீட்டை ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்றதுக்கு ஆளுங்களை வர சொல்லிட்ட. நீங்க தயவு செஞ்சு வேற இடம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆமாங்க, இந்த பாழ வீட்டை உங்ககிட்ட இருந்து மீட்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை நரகமா இருக்காது. இதுக்குதான் தம்பி, ஏதாவது ஒரு காரியம் செய்யறப்ப பெரியவங்களை கலந்து செய்யணும். அன்னைக்கு வயசோட ஆர்வம் கோளாறு அவசரப்பட்டிய, இப்ப என்ன ஆச்சு? அப்புறமா நீங்க தம்பி புறப்படுறீங்களா? ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? உங்க மனைவி கஸ்தூரி ரொம்ப நல்ல பொண்ணு, அது கண்கலங்காம நீங்க பார்த்துக்கணும்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். என்னது ஏன் முன்னாடிய கண்கலங்காம பாத்துக்கணும்னு இவன் ஏன் சொல்றான்? ஒருவேளை இருந்தாலும் நல்ல நேரத்துல இந்த மஞ்சனுவ கலப்பணும். இல்லன்னா இல்ல இல்ல சப்பா. அப்படியே இருக்கு. ஐயோ பொம்பளை குழந்தையா இது, வளர்ந்து பெருசாகி ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவன் இந்த பொண்ணு நடத்தின சந்தேகப்பட்டு குடும்பத்துல குழப்பம் ஏற்பட்டு அடி தடில் இவ்வளவும் வருமே. பயம் பல்ல உடைச்சிருவேன். சரியா பிறகு எந்த பிள்ளையா இருந்தா என்ன என் பிள்ளைதான? எனக்கும் புள்ள பிறந்துருச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க தந்தை சொல். ஐயா நீங்களா? சூப்பையா நல்லா இருக்கிறியா? இருக்குங்க. ஐயோ நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த பாவிய ஆடியபாதம் செய்த சூழ்ச்சிங்க. சூழ்ச்சி? சூழ்ச்சியா என்ன சொல்ற ஐயா? இப்போ அது சீதா மாவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்குங்க. அவங்க கற்பு நெறி தவறாதவங்க, கனிஞ்ச நெருப்பு மாதிரி பரிசுத்தமானவங்க. அன்னைக்கு ராத்திரி கண் முன்னால நான் பார்த்தேன், அது அந்த சண்டாளம் ஆடிய பாலம் நடத்தின நாடகங்க. நாடகமா? ஆமாங்க நாடகம். கடவுளே, சீதா சீதா. அண்ணா
என் வாழ்வ சின்ன மாத்திர அந்த வஞ்சகம் எங்கே எங்கே அந்த பாவி ஆடிய பாதம் உங்க வாழ்க்கையை கெடுத்தது அவரா எங்கடா கெடுதல் ஒன்னா ரெண்டா என் மனைவி மேல எனக்கு சந்தேகத்தை உண்டாக்கி என்னை சித்திரவதை செஞ்சு எங்களை புரிஞ்சுட்டா சில குடிகாரனாக்கி கலங்காரனாக்கி நடுத்தெருவனை நிறுத்திட்டா இன்னைக்கு தானே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது அவன் ரத்தத்தை அள்ளி குடிச்சாத்தா என் வெறி அடங்கும் வேண்டாம் அவரை மன்னிச்சிருங்கண்ணா அவருக்கு கருணை காட்டுங்கண்ணா கருணை அந்த அரக்கன் அழிக்காம இங்க அது நான் போக மாட்டேன் சரி அப்படின்னா இந்த கத்தியால என்ன குத்தி கொள்ளுறது கஸ்தூரி அண்ணா அவருடைய உயிரும் என்னுடைய உயிரும் ஒண்ணுதான் உடல்தான் வேற விரியோட ஓடி வந்திருக்க உங்களுக்கு ஒரு மனித உயிர் தானே வேணும் நான் தயா கஸ்தூரி என்ன உளற அண்ணா உங்களுக்கு தெரியும் நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு கடைசியில உங்க ஆசீர்வாதத்துல இப்படி ஒரு பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்கேன் தங்கச்சி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அன்னைக்கு சொன்னீங்களே அந்த நல்ல வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்லைண்ணா என்ன மஞ்ச குங்குமத்தோட யாரும் சாக விடுங்கண்ணா மஞ்ச குங்குமத்தோட யாரும் சாக விடுங்க தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா ஆத்திரத்துல நான் அறிவாயிருந்துட்டேன் பழி உணர்ச்சியும் பகுத்தறிவும் மறைச்சிருச்சு உன் புருஷனை பழி வாங்கறதுனால மட்டும் எனக்கு என்னமா பலன் கிடைச்சிருப்போ என் வாழ்க்கை கெட்டதோட இருக்கட்டும் என்னால உன் வாழ்க்கையும் கெட வேண்டாம் அம்மா நீ எப்பவும் போல சந்தோஷமா இருமா அவர் வந்துட்டாருண்ணா அவர் வந்துட்டாரு பயப்படாதம்மா இனிமே உங்க அண்ணன் இந்த பக்கம் வரமாட்டான் இந்த பக்கம் வரமாட்டான் அவர் கலஞ்சி போச்சு அதனால பசப்பு வார்த்தை பேசறடி ஐயோ சந்தேகப்படாதீங்க உங்க மேல ஆணையா சொல்றேன் சரி உங்க அண்ணனாவே இருக்கட்டும் அவன் எங்க இருக்கிறான் அதை மட்டும் கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்
குஞ்சில் நான் செத்தால ஒழிக்க மாட்டேன். அவளை திபுர உனக்கு வா. ஏய், உன் தலைக்கு நான் கனகாம்பரமா வாங்கி கொடுத்தேன். எனக்கு துரோகம் பண்ண கத்தால வச்சிருக்கேன். கத்தியா என்னையே என் குழந்தைய இப்படி அனாதைய விட்டுட்டு கள்ள புருஷனோட ஓடுவாளா? அம்மாடி, குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள தொட்டில போடுமா? முதலாளி, கஸ்தூரி அம்மா கள்ளக்காதவனோடதான் ஓடி இருக்கிறாங்க. இன்னும் என்னால நம்ப முடியலீங்க. நினைச்சா கப்பூர் இருக்குது. பாவம், எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? மடையா மடையா, பாம்புக்கு கூட நல்ல பாம்புட பேர். விஷம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சொல்லணும். எங்கேயோ கெட்டு போய் கிடந்தவளை கொண்டாந்து என் தலையில கட்டிட்டானே. என் பரம்பரையிலேயே இப்படி நடந்தது கிடையாது. வெளியேறி நீ அவங்களோட விளையாடு, நான் வீட்டு வேலையை பாக்குறேன். இத பாருங்க, இந்த வால் பையல உங்க பொறுப்புல விட்டுட்டேன். நான் பாத்துக்கிறேம்மா. பெத்த குழந்தைய பிரிஞ்சு வந்த என் ஏக்கத்தை குறைக்கிறதுக்காக இங்க ஒரு குழந்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். லதா, என்ன பிரிஞ்சு நீ எப்படி இருக்கையோ, என்ன செய்யறியோ? அம்மா இல்ல, ஐயா அம்மா இல்ல, கண்ணல்ல நாடி விட்டேன். ஏண்டா குழந்தை இப்படி அழுவுது? அது சும்மா அழுவலீங்க, அம்மா இல்லன்னுதான் அழுவுது. பாவம், இப்படிப்பட்ட குழந்தைய விட்டுட்டு எப்படிதான் கள்ள புருஷனோட போறதுக்கு அந்த பொம்பளைக்கு நினைப்பு வந்ததோ? இன்னும் என்னால நம்ப முடியலீங்க. நினைச்சா கப்பு நிறுது. மறையா சூலம்.
அம்மா இந்த ராத்திரியில் எதுக்கு தையல், போய் தூங்கம்மா. நாளைக்கு நீ மெட்ராஸ் போனே இல்லையா, உனக்கு வேண்டிய பெட்டி படுக்க பலகாரம் எடுத்து வைக்கிறதுலயே எனக்கு நேரம் சரியா இருக்கும். அதுக்காக இப்படி ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு உடம்பு கெடுத்துக்கணுமா? இதெல்லாம் நான் மெட்ராஸ்ல தைச்சுக்க மாட்டேனா. நீங்க அம்மா கஷ்டப்படுறீங்க. கஷ்டமா? தாய் தன் பிள்ளைகளுக்காக படுற கஷ்டத்தை போல ஒரு சுகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நீதானே எங்களுக்கெல்லாம் ஒரே செல்வம். ஆமாப்பா. ரகு, நீ பிகாம் பாஸ் பண்ணி ஒரு உத்தியோகத்துல சேர்ந்துட்டேன்னா அப்புறம் எங்களுக்கு என்னப்பா கஷ்டம்? அந்த கவலை உனக்கு வேண்டாமா. தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் காலேஜில் இருக்க வாதியாரங்களா பேசிக்கிட்டத என் காதால கேட்டம்மா. இதெல்லாம் கட்டிட்டு வருவீங்க, அப்பாவை பத்தி மட்டும் விசாரிச்சுட்டு வரமாட்டீங்க. அவர் எங்க இருக்காரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, ஒரு தகவல் உண்டா? என்ன தாத்தா நீங்க? தம்பி, நானா விசாரிக்காம இருப்பேன். காலம் கைக்கூடி வரும்போது காணாம போனதெல்லாம் தானா கண்முண்டே வந்து நிக்கும். நீயே பாரு. ஆமா, அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஒரு தபால் காடு எங்கெங்கயோ சுத்தி 20 வருஷம் கழிச்சு உரிய இடத்துக்கு வந்து சேர்ந்ததா பத்திரிகையில பாக்கணும். அப்படி இருக்கும்போது செஞ்சு போன மனிதர்கள் ஏன்பா ஒன்னா சேர முடியாது? கண்டிப்பா சேர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஹாய் ரகு. ஹாய் ஜெகி. இந்த பெரியவர் அடிக்கடி உன் கூட பாக்குற யாரு? பிரே, என் தாத்தாடா. வணக்கம் தாத்தா. நல்லா இருப்பான் அவன், ஏற்கனவே நல்லா தான் இருக்கான். நல்லாலே அப்படி ரொம்ப நல்லா. தாத்தா, இவன் யார் தெரியுமா? பிரபல கோடீஸ்வரர் கோபாலத்தோட ஒரே பிள்ளை. இந்த மாதிரி 20 கார் 10 ஜீப் இருக்கு, அவ்வளவு பெரிய பணக்காரன். அதெல்லாம் எண்ணிக்கையில ஏராளமா இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உயிர் தோழ இந்த ரகுதான். இவனை விட உயர்ந்தது எனக்கு வேற எதுவுமே இல்லை. நட்புனா இப்படித்தான் இருக்கணும். நல்லா சொன்னீங்க தாத்தா. டே ரகு, இன்னைக்கு எனக்கு ஒரே போர் அடிக்குது. இதோட காலேஜுக்கு போனா கண்டிப்பா தலைவலி வந்துடும். இன்னைக்கு கிளாஸுக்கு மட்டம் போட்டு ஏதாவது சினிமாவுக்கு போலாம் வாயா. டேய், உனக்கு காலேஜ் ஒரு பொழுதுபோக்கு, எனக்கு அதான குழப்பு. மரியாதையா சினிமா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு கிளாஸுக்கு வா. இல்ல ஓகே. அருவு கட்டவன காலகட்டால குறுக்க வரிய வீட்டுல சொல்லிட்டு வந்தியா டடியா? டடி பாபா. என்ன தாத்தா அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க, யார் அவரு? முற்பகல் செய்ததெல்லாம் பிற்பகல் வெளியும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பாவிக்கு பிற்பகல் இன்னும் வரவே இல்லப்பா. நீ என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, ஏதோ வளர்ற. இல்ல, அவருக்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லப்பா. உங்க அப்பாவுக்கு அவனுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. எங்க அப்பாவுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கா? அவர் யார் தாத்தா? அவன் பேரு ஆரியப்பா. உங்க குடும்பத்தையே அழிச்ச மகா பாவியா. கொஞ்சம் புரிய முடியா சொல்லுங்க தாத்தா. வா சொல்றேன். பாதம் எங்க அம்மா வாழ்க்கையோட ஆடிய பேயே, எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்ச துரோகி. சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி, பகைக்கு பகை, பஞ்சத்துக்கு பஞ்சம். ஓஹோ, அப்படியா விஷயம்? உங்க குடும்பத்தை கெடுத்தவனுடைய மகளா இந்த குமரி பெண் லதா? ஆமா, அந்த கண்ணிய கண்ணி வச்சுதான் கழுக பிடிக்கணும், சிறக ஒடிக்கணும். அவ துடிக்கிறத பார்த்து நான் ரசிக்கணும். அவ்வளவுதான விஷயத்தை என்கிட்ட விட்டுடு. எப்படி அடிச்சரி அல் அக்னி ரஞ்சன். உஷா, ஓகே நான் பாத்துக்கிறேன். லதா போடி பைத்தியம். பெண்கள் அவர் இருக்கிற பிரம்மச்சாரியா? இப்படி ஒரு கரிகால விஸ்வாமித்ரா இந்த காலேஜில் இருக்காரா? யார் அந்த மண்டு? அவர் படிப்புல ஃபர்ஸ்ட், விளையாட்டுல ஃபர்ஸ்ட், பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட், காலேஜில் எல்லாத்திலயுமே ஃபர்ஸ்ட். ஆனா பெண்கள்னு சொன்னா போதும், லாஸ்ட், வெரி வெரி லாஸ்ட். ஏன் அப்படி? பெண்கள்னா அவருக்கு அவ்வளவு அலர்ஜியா? அதனாலதான் அந்த மௌனசாமி கிட்ட பேச்சு மயக்கிற பெண்களுக்கு இந்த 100 ரூபாய் பரிசு வச்சிருக்கேன். இதுவரைக்கும் இந்த பரிசு எந்த பொண்ணுக்குமே கிடைக்கலையா? இன்னைக்கு அந்த பரிசை நான் தட்டிட்டு போறேன் பாரு. மிஸ்டர் ஜெகதீஷ், வேர் இஸ் யுவர் பிரம்மச்சாரி? அதோ
கண்களை மூடிக்கொண்டு கடுமையான தவம் புரிகிறார். புரியட்டும் புரியட்டும். சுவாமி சுவாமி, மூடிய கண்களுடன் மோனத்தில் அமர்ந்திருக்கும் என் முத்து சுவாமி. ஆஹா, என் சிந்தையை குளிர்விக்கும் செந்தமிழே பொன்தமிழே வாழி, நீ பெண்கணி நாதம் கேட்டு என் கண்களை திறக்கிறேன். ஆஹா, காரணங்களுக்கு கட்டுப்படாத ஆரணங்கா, அபச்சாரம் அபச்சாரம். சுவாமி, ஏன் இந்த வெறுப்பு? நீ ஒரு நெருப்பு, கொஞ்சமாவது இருக்கிறதா பொறுப்பு. எனக்கு கொள்ளவில்லையே இருப்பு. நீங்கள் சரியான அறுப்பு. அது நான் இல்லை, கல்லூரி கணித பேராசிரியர். சுவாமி, பெண் என்றால் உங்களுக்கு அச்சமோ? இல்லை, துச்சம். உங்களால் தோல்வியும் துன்பமும் தான் மிச்சம். போதும் சுவாமி, இது என்னை ஒரு முறை நன்றாக பாருங்கள். போதும், வேண்டாம் வேண்டாம். நெருப்பு, என்னை நெருங்காதே. புனிதமான என் தவத்தை பொசுக்கி விடாதே. தூங்கிவிடுங்க. தவம்? அது வெறும் தவம். விஸ்வாமித்ரரை விடவா தாங்கள்? அவனுக்கும் அப்பன் நான். இந்த மேனியை எந்த மேனகையாலும் தீண்ட முடியாது. மேனகை? அவளுக்கும் பாட்டி நான். இது என் பன்னீர் பரிசம் எப்படி இருக்கிறது? ஆஹா, என் கன்னத்தில் ரோஜா விழுந்தது, எண்ணத்தில் இடி விழுந்தது. தற்போதைக்கு என் தவத்தை சற்று ஒத்தி வைக்கிறேன். எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவு? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவு. காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவு? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவு. பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன். ஆஹா, பெண்களை பார்த்ததும் கண்களை மூடுவேன். உன்னை நான் பார்த்ததும் இன்று ஏன் மாறினேன், இன்று ஏன் மாறினேன். பாடாத தேனீக்கள் பாயாத தேனாறு ஓடாத பூந்தெங்கள் உண்டோ நீ சொல்லம்மா? கண்ணே உன் கண்பட்டு என் உள்ளம் புண்பட்டு மோகங்கள் உண்டானதோ? ாடும் வண்டானது காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவு? கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவு. அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான், அந்த நாள் மேனகை வந்ததே மயக்கத்தான். இந்த நாள் காரிகை வந்ததும் அதுக்குத்தான், அள்ளி நான் அணைக்கத்தான். ஆனந்த பாடங்கள் ஆரம்பம் ஆகாது, ஆசைகள் சீராது, ஆண்பாவம் பொல்லாது. நான் தேடும் நேரத்தில் நீ ஓடக்கூடாது, கிட்டத்தில் தொட்டாடவா?
வெட்கத்தை விட்டுடுவா. காதலிக்க எனக்கு கற்று தந்த உனக்கு காணிக்க என்ன தரவு. கல்யாணம் முடித்து கச்சேரி வைக்க நாள் பார்த்து நான் வரவு, நாள் பார்த்து நான் வரவு. பொறுமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டோ. காப்பி எங்கடா உள்ள அம்மடே ஒரு சரி அம்மா குளிச்சுட்டா விட காலேஜுக்கு போறப்ப நீங்க வேற பின்ன இப்படி இருக்கு தலையெல்லாம் இதெல்லாம் ஃபேஷன் உங்களுக்கு ஏன்பா. அதுவும் நான் நான் அந்த காலத்தால மாதிரி ஒரு சேதி இல்ல என்னப்பா கம்பர் சம்பாட்டா கன்சாமி இருக்கானே என் ஃப்ரெண்டு அவன் வரா அவனுக்கு 400 ஏக்கரா நல்லா இருக்குமா அதுல 300 நஞ்ச 100 புஞ்ச 5000 கரவ மாடு அனாதையா கணக்கு இது போல ஆட்டுக்கார ஓரத்துல மா பலா வாழ தோட்டம் வெளிக்கு வருது வாங்கிருந்தானே காசு கொடுப்பா அப்படியா அவனும் வரான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறேன் எப்படி கல்யாணமா எனக்கா எனக்கா இப்பவா வேறப்பா வேண்டாம்ப்பா இந்த சம்பந்தத்துல ஒரு சௌரியம் பாரு ஒரு பக்கம் சொத்தோ சொத்து இன்னொரு பக்கம் குடும்பமே காது ஒண்ணு இல்ல மாமியார் இல்ல நாட்டனா இல்ல குழந்தை இல்ல அக்க தொக்கம் யாருமே கிடையாது ஒரு பக்கம் சொத்து கிடைக்குது உனக்கு தொந்தரவும் குறையுது இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்குமாமா முதலாளி ஒரு தகவல் என்னையா மாப்பிள மேல பெரிய வதந்தி என்னையா என்னங்க மரியாதை இல்ல பரவாயில்ல சரி மாப்பிள ரொம்ப பெருந்தன்மையானவரம் நம்ம மாதிரி ஒரு எச்சில் புத்தியே கிடையாது அதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா பொண்டாட்டி மேல அவர் சந்தேகப்படவே மாட்டார் இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வந்தேன் நம்ம பொண்ணு உயிருக்கு கேரண்டி சாரி வர்த்தா மடையா கழுதை காணச்சாச்சு கொஞ்சம் கூட இங்கிலீஷ் தெரியலையே ஐயோ அப்பா நான் காலேஜுக்கு போக வேண்டாம் போமா ஆமா அப்பா தாத்தியா எனக்கு வேண்டாம் தினம் பால் சாப்பிடாம கூட அப்பா போ வரும் போ உள்ள போ பால் சாப்பிட்டு போ யாருமே பால் கொடுத்தாலும் இல்லைன்னா வேலையை ஒன்று நினைச்சிருவேன் குழந்தை அடைச்சுட்டே போகுது நாடி முத்தே உனக்கு அறிவு இருக்கா எனக்கு தாயே சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை உனக்கு தந்தை சுல்மிக்க மந்திரம் இல்லை இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் என் தந்தை சொல்றது மந்திரமும் இல்ல மாயமும் இல்ல நான் உங்களை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதுக்கு முன்னால என்ன பத்தி நீ பூரணமா தெரிஞ்சுக்கணும் தெரியுமே நான் இல்லாதவன் ஏழைன்னு சொல்ல போறீங்க அவ்வளவுதானே அது மட்டும் இல்ல எங்க அம்மா ராப்பகலா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்க அம்மா போடுற கோட்டை நீங்க தாண்ட மாட்டீங்க அவங்க பேச்சு நான் தட்ட கூடாது பாரு என்ன கல்யாணம் பண்ணிட்டா உங்க கூட குடிசையில இருக்கணும் கூழ குடிக்கணும் கிழிஞ்ச துணியை தச்சு கட்டிக்கணும் ரகு சத்தியமா சொல்றேன் எனக்கு நீங்க தான் வேணும் ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி ரகு இருக்கிற இடம் தான் இந்த லதாவுக்கு பிருந்தாவனம் ரொம்ப சந்தோஷம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பூரண திருப்தி இதுக்கு எங்க அம்மா சம்மதிக்கணும் இல்ல இந்த டிரெஸ் மாத்திட்டு வா பாலாக்கா இதுதான் எங்க அரண்மனை மலை இங்க இருக்கு ஆனா வெளியே அரண் தான் இல்ல அம்மா அம்மா ரகு யாருடா இது லதா காலேஜ்ல என் கூட படிக்கிறான் இவங்க எங்க அம்மா அவங்க எங்க அத்தை வணக்கங்க அம்மா கிராமம்ல எப்படி இருக்கும்னு லதா கேட்டா அதுக்காக தான் நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் ஏம்மா பாத்துட்டியா எங்க கிராமம் பிடிச்சிருக்க ஓ ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல சேஞ்ச் இங்கே தங்கிடலாம்னு ஆசையா இருக்கு ஏம்மா உன் முகம் எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு உங்க அப்பா அம்மா யாரு எனக்கு அம்மா இல்லைங்க பாவம் தாயெல்லாம் போடு ஆனா அப்பா இருக்காரு என்ன செய்யறாரு வட்டி வியாபாரம் பேரு ஆடிய பாதம் லதா வாமா ரகு அந்த நாகப்பாம்போட குட்டியே இந்த நந்தவனத்துக்கு ஏன்பா கூட்டிட்டு வந்தேன் அம்மா அது நாகமோ இல்ல காகமோ அவதான் உங்க வருங்கால மருமகன் அவளை உங்ககிட்ட காட்ட வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா நினைச்சேன் சும்மா ஆடுமா சோழி என் குடுமி ரகு
உனக்கு இந்த பொண்ணு தான் கிடைச்சாலா? உலகத்துல புள்ளை இல்லையா? அம்மா நான் தேர்ந்தெடுக்கவும் இல்ல, தேடி திரியவும் இல்ல. என்ன நாடி அதுவா வந்துச்சு, அண்ணன் கூட்டுச்சு, அள்ளி எடுத்துக்கிட்டேன். ஐயோ ஐயோ, அவங்க அப்பா ஆரிய பாதம். யாரு, எப்படிப்பட்டவர், நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன கொடுமைகள் செஞ்சிருக்காரு? என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? தாத்தா சொன்னார், அம்மா ஆடியபாதம்ங்கிற அந்த விஷ விருட்சத்தை வெட்டி வீழ்த்துறதுக்காக அதோடைய ஒரே கலையான இந்த ரத்தாவை என்னுடைய கோடலைக்கு காம்பா போட போறேன். அதுக்காகத்தான் அவளுங்க கூட்டிட்டு வந்தது. என்னப்பா இப்படி சொல்ற? நீ படிச்சது இதுக்கு தானா? தகப்ப செஞ்ச பாவத்துக்கு மகள பழி வாங்குறதா தர்மம்? பழி வாங்குறதுலமா, பழிக்கு பயன்படுத்திக்கிறது. ரத்தாவை பண்படுத்தி வச்சுக்கிட்டு அவ அப்ப மனத்தை புண்படுத்துவேன். உங்களை வாட்டி வதச்ச அவனை ஆட்டி வைப்பேன், அணு அணுவ சித்திரவதை செய்வேன். ரகு, வெதிச்சவனை அறுவடை செய்துக்கோ. அந்த வேலை உனக்கு வேண்டாம். இத பாரு, கண்டிப்பா சொல்றேன், இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை கல்யாணம் செய்திருக்க மாட்டேன். காரணம், ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் கடமை. ரகு, அம்மா முதல்ல கடைசியுமா உங்க வார்த்தையை மீறதுக்காக என்ன மன்னிச்சிருக்கா? ஏன் மாடுறீங்க? ஒண்ணுலமா, ஒண்ணு இல்ல. உன்னை பார்த்ததும் நான் பெத்த பெண்ணு நினைவுக்கு வந்துருச்சு. அப்படின்னா உங்க பொண்ணு செத்து போயிடுச்சா? ஐயோ, அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாது. அவளுக்கு எந்தவித குறையும் இல்லாம அந்த தெய்வத்தினுடைய பார்வையில திருமகளா வளர்ந்திருக்காமா, திருமகளா வளர்ந்திருக்கா. நெய்யமா அடரே. அம்மா, எங்க அப்பாவோட அன்புல எந்த குறையும் இல்லாம வளர்ந்தேன். ஆனாலும் எனக்கு தாய் இல்லையேங்கிற குறை எப்பவுமே உண்டு. உங்களை பார்த்ததும் அந்த ஏக்கம் என்ன அறியாம வெளிவந்துருச்சு. இனிமே உனக்கு அந்த கவலை இல்லாம நான் தாயா இருந்து உன் குறைய போக்குறம்மா. ரொம்ப நன்றிம்மா. இல்லாதா இந்தம்மா, இத சாப்பிடு. வேண்டாம், அம்மா கொடுக்குறம்மா, சாப்பிடு சாப்பிடுமா. உள்ள வந்ததும் அட்டை மாதிரி விட்டுட்டியா? முழுக்கிறாயா? அத்த, நீங்க மட்டும் ஒரு பொண்ணை பத்தி கொடுத்திருந்தா காலேஜ்ல இருந்து இவளை புடிச்சு கொண்டு வந்திருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன, இவன் என் பொண்ணு மாதிரிதான். மாதிரி என்ன, என் பொண்ணே தான். அப்படின்னா பம்பே இல்ல. அப்ப பொறுப்பில்லாமா? அத்தை, தாத்தா அனுப்பிட்டு வந்துடுறேன். வாவா. வரேம்மா. இல்லாதா, நீ அடிக்கடி வாமா. வரியா. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன இப்படி கேக்குறீங்க? குறிவு கூட்ட கலைச்சது மாதிரி என் குடும்பத்தையே கலைச்ச அந்த குடியவனோட மகளை, என் மருமகளை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? தகப்பனாருக்காக மகளை வெறுக்கிறீங்க. தாய் யாருன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை விட மாட்டீங்க. தாய் தான் இல்லைன்னு சொன்னாலே இருக்க, இப்ப உங்க முன்னாலேயே நிக்கிறான். அப்படின்னா நான் தான் அந்த அபாயம். நான் என் பயத்துல பிறந்தவன். உண்மையாவா? அப்படின்னா ஆடிய பாதம் என் கணவர். அது மட்டுமல்ல, உங்க கணவர் என் சொந்த பெரியப்பா புள்ள, என் ஒரே அண்ணன். அப்படியா? ஆமா அண்ணி. தம்பி மட்டும் லதாவை இங்க கூட்டிகிட்டு வரலன்னா இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு பயந்து சொல்லாம இருந்துட்டேன். நல்லதா போச்சு. ஆமா, கட்டின புருஷன் கல்லு மாதிரி இருக்கும்போது பெத்த குழந்தையும் பிரிஞ்சு நீங்க ஏன் வந்தீங்க? அண்ணி, என் கணவர் உங்களுக்கு செஞ்ச கொடுமை அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் கணவரை பழி வாங்கறதுக்காக ராத்திரியில அண்ணன் படுக்கறைக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த சமயத்துல என் புருஷன் வந்துட்டாரு. உடனே அண்ணன் ஓடி போயிட்டாரு. வந்தது யாரோ என்னமோன்னு அவருக்கு சந்தேகம். யாருன்னு என்ன கேட்டு பிடிச்சு தள்ளதுல மயக்கமாயிட்டேன். நான் செத்து போயிட்டதா நினைச்சு ஒரு பெட்டியில வச்சு அடைச்சு சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் பள்ளம் தோண்டி புதைக்க போனாரு. அந்த சமயத்துல என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். கதைகள்ல கூட நான் இப்படி படிச்சது இல்லை. அம்மா, அத்தை சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தம்பி, நடந்தது நடந்து போச்சு. என் சார்பிலையும் என் மக சார்பிலையும் கேட்டுக்கிறேன். என் புருஷனுக்கு எந்த வித கஷ்டத்தையும் கொடுத்துறாதீங்க. அத்தை, குத்தம் செஞ்சவங்களுக்கு கொடிய தண்டனை கொடுக்கலனாலும் செய்த குற்றங்களை நினைச்சு அவங்க வருந்தனோ திருந்தனோ அப்படிப்பட்ட நிலைமையை அவங்களுக்கு உண்டாக்கணும். அதுதான் நியாயம் தர்மம். தம்பி, அண்ணி, தம்பி சொல்லிட்டு போறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்பவாவது சொல்லுங்க, என் மகளை உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா? எனக்கு இஷ்டம் தான், ஆனா உங்க புருஷன் சம்மதிக்கணுமே. எனக்கு சந்தேகமா தான். அப்புறம் என்னடா, உடனே லதாவை பதிவு திருமணம் பண்ணிக்க. உங்களுக்கு என் உதவி எப்பவுமே உண்டு. பதிவு திருமணம் பண்ணிட்டா ஆடிய பாதத்தை பழிவாங்க எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சான்ஸ் போயிடுமே. ஜெகதீஷ், நான் என்ன சொல்றேன்னா, அவ சம்மதத்தோடய லதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்.
வீட்டோட மாப்பிள்ளைய அவன் பக்கத்திலேயே இருக்கணும். அவன் விரல கொண்டே அவன் கண்ணை குத்த வச்சு அவனை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணும். அதை பார்த்து எங்க அம்மா வார்த்தையை ரசிக்கணும். இதுதான் என் திட்டம். இதுக்கு ஏதாவது நாடகமாடும். நாடகம்? டேய், இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் ஏதாவது வீக்னஸ் இருக்கணுமே. பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா வைக்கல கூட திம்பாவன். மாட்டிக்கிட்டான். டே ரகு, இன்னில இருந்து நீதான் ஜெகதீஷ், கோடீஸ்வரர் கோபால ரத்னத்தோட மகன் இந்த ரகுதான். நீ என்னடா சொல்ற? நாடகம் நல்லா இருக்கு. அந்த கஞ்ச பைய உங்க பாடுதான் சம்மந்தம் பேசணும்னு சொன்னா நான் என்ன செய்யறது? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கா? எங்க அப்பா வருஷத்துல 10 மாசம் வெளிநாட்டுல சுத்துறவரு, இப்ப கூட ஜப்பான்லதான் இருக்காரு. அப்போ நம்ம திட்டம் நிறைவேற வழியே இல்லைங்கிறியா? குட் ஈவினிங் தம்பி, உங்களுக்கு பிடித்தமான டிஃபன் மட்டுக்க சாப்பிட்டு பாருங்க. வெரி குட் ரகு, உங்க அப்பா கிடைச்சிட்டாரு. எங்க எங்க? இங்கே, இதோ இந்த பட்லர் பக்ரி தான் உங்க அப்பா. அதாவது எங்க அப்பா கோடீஸ்வரர் கோபால ரத்னம். பயப்படாத பக்ரி, எல்லாம் நாடகம் தான். நாடகமா? நாடகம்னா எனக்கு ஒரே பைத்தியம். அப்பா கிடைச்சாச்சு, அம்மாவுக்கு என்ன பண்றது? அவங்களும் ஜப்பான்ல தான் இருக்காங்க. டோன்ட் வரி, நம்ம முத்தம்மாவே அம்மா வைக்கிறேன். அடி ஆத்தி, என்ன இது? அட, நாடகம் புள்ள ஜமாய்ப்போ. ரகு, நீ முதல்ல இந்த ஏற்பாட்டு லதா கிட்ட சொல்லிடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. இந்த வீட்ல எல்லாம் நான் தான். ரொய்யோ 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 ரொய்யோ. ஹலோ, யாரையா பேசுறது? கோடீஸ்வரர் கோபால ரத்னம். குட் மார்னிங், நமஸ்காரம், வணக்கம். முதலாளி. கோடீஸ்வரர் கோபால ரத்னம் எங்க? இங்க இல்ல, போன் உள்ள இருக்காரு. ஆடிய பாதம் கும்பிடுறேனுங்க. டெலிபோன்ல என்னயா கும்பிட வேண்டி இருக்கு? என்ன நேரில் பாத்துருக்கியா? போட்டிய பக்ரி, நீ போய் டிப் டாப்பா டிரஸ் பண்ணிக்கிட்டு ரெடியா இரு. எஸ் சார். போட்டு தான் வருவாரு. யாரு போவாரு? முதலாளி, எல்லாம் பக்கத்து பக்கத்து பக்கத்துலயே இருக்குமா? முந்திரி பருப்பு நல்ல வருவட்டு இருக்கு, ஆனா காரம் தான் கம்மி. நானா இருந்தா சரி. ஆமா ஆமா, நான் அமெரிக்கா போகணுமே. ஆஹா, கோட்டீஸ்வரர். நம்ம நாட்டுக்கு திரும்பும் போதெல்லாம் இந்த மாதிரி அற்ப பொருள்கள் மேல எங்க அப்பாவுக்கு ஒரு அலாதி ஆசை. அடுத்த வாட்டி வரட்டுங்க, இதை விட அல்பமா அது காட்டிட முறுக்கு சொல்லியோ தின்னா செஞ்சு கொடுக்குறேன். இப்ப கிடைக்காதுங்களா? டேடி, ஆமா ஆமா, நான் அமெரிக்கா போகணுமே. டைம் ஆயிடுச்சு, இங்கேயும் காலி ஆயிடுச்சு. டார்லிங், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்க? ஆஹா, பிடிச்சிருக்குங்க. ஆமா, பொண்ணுடைய அம்மா எங்க? அந்த கன்றாவே எங்க? லதா சின்ன குழந்தையா இருக்கிறப்பயே போயிட்டான். அப்ப போனது ஒன்னும் திரும்பி வரவே இல்லைங்க. நாடி மட்டு முதலாளி, இன்னும் என்னால நம்பவே முடியலீங்க. ராஜா ராஜா, நல்ல காரியம் நடக்குது, இப்பயாவது மூடக்கூடாதா? எத வாயே, இவர் யாருங்க? நான் தான் அவசரம் செக்ரட்டரி. எனக்கு எல்லாம் இவரு தான். ஆனா பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்து 2 நாள் ஆச்சு. அம்மாவாச்ச என்னையா, நம்ம வீட்டு கல்யாணத்தை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? ஊரு என்ன பேசுறது? நானே தான் பேசுறேன். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி ஒரு மாப்பிள்ள, எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம், இதெல்லாம் பார்க்க பாவம் அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கிறேன். இன்னும் என்னால நம்பவே முடியலீங்க. நினைச்சேன் முதல்ல இருவன் நம்ம மெட்டையிலயே கழிச்சுட்டு அப்புறமா ஹனிமூனு கயல் நாட்டுக்கு போக கூடாது. அது எப்படி மாமா? எங்க அப்பா ஏற்கனவே நயாகரா நீர்வீழ்ச்சியில எங்க ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்போ நம்ம பாப்பாவை கூட்டிட்டு மாப்பிள்ள தம்பி அமெரிக்கா போதா? முதல்ல டோக்கியோ, அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா. ஏமா ரலி, அப்ப இந்த டோக்கியோன்ற கிராமம் எங்க இருக்குதுன்றீங்க? பட்டியாட்டா பட்டியாட்டா, அது கிராமம் இல்லடா, ஜெர்மன் நாட்டின் தலைநகரம். உனக்கு திருத்தணியே தெரியாது, இதெல்லாம் ஏன் உனக்கு? ஏமாப்ள, இந்த வாரம் பூரா டோக்கியோ தானா?
திங்கட்கிழமை டோக்கியோ, செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியா, புதன்கிழமை இங்கிலாந்து, வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்து, வெள்ளிக்கிழமை பிரான்ஸ், சனிக்கிழமை இட்டலி, ஞாயிற்றுக்கிழமை நயாகரா. அப்பாடா, ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளவு நாடுகளா? எங்க பஸ்ல சுத்தரா கூட சீக்கிரமா போக முடியாது. மடையா மடையா, அதனாலதான் மாப்பிள்ள கப்பல்ல ஏரோப்ளேன்ல போறாரு. டார்லிங், பேசிக்கிட்டே இருக்கீங்களே, பிளேனுக்கு டைம் ஆல? எஸ் டியர். அடே, இத வழி செலவு பிடிச்சிக்கமா, சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாமா. தேங்க்யூ டாடி, ஐ எம் வெரி ஹாப்பி. ஜிலேபி மாதிரியா மாப்பிள்ள கிடைச்சிருக்கிறப்போ ஹாப்பிக்கு உனக்கு என்னம்மா குறைச்சல்? உன்னை நான் பெத்ததுல இருந்து இப்பதாமா முதல் தடவையா தெரிகிறேன். சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க. கவலைப்படாதீங்க முதலாளி, ஏற்கனவே ரெண்டு அம்மாங்களையும் பிரிஞ்சு இருந்து உங்களுக்கு நல்ல பழக்கம் இன்னும் என்னால நம்பவே முடியலீங்க. நினைச்சா கப் அமாவாசை ஆரம்பிச்சிருச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். அப்ப மாப்பிள்ள நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஊருக்கு போன உடனே உங்க அம்மா அப்பாவை நான் ரொம்ப கேட்டேன் சொல்லுங்க. ஓகே மேம். முதலாளி, ஒரு சின்ன விஷயம். என்ன நினைச்சா கப்புன்னு இருக்குதா? அது இல்லீங்க, அது இருக்கிட்டா அப்புறமா பாத்துக்கலாம். அதெல்லாம் இந்த டாக்கியாவோ டோக்கியாவோன்னு சொன்னீங்களே, அங்க நம்ம பாப்பாவோ மாப்பிள்ளையோ இந்நேரம் ஒரு பாதி தொலைவு பறந்துருப்பாங்களா? முட்டாள் முட்டாள் முட்டாள், இந்நேரம் அவங்க காபி சாப்பிட்டு பழைய ஆளா ஆயிருப்பாங்க. வழியில டீ கிடையவே கிடையாதா? உன் புத்தி உன்ன விட்டு போதா? ஆகா, அந்த ஏரோப்ளேன்ல போறப்பிய ஒரு பொம்பளை வருவான், சின்ன பொண்ணு இருப்பான். அவ வந்து நீங்க ஸ்வீட் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு இல்லாம கேப்பா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். அழைச்சிட்டு போங்க. அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரகு, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே தடவைதான். நீ எனக்கு ஒரே புள்ள. உன் கல்யாண காட்சியை பார்க்க நான் கொடுத்து வைக்காம போயிட்டேனே. அதுவும் இல்லாம உன் தலையில அச்சத்தை தூவி ஆசீர்வதிக்க வேண்டிய உங்க அப்பா. அம்மா, எனக்கு மட்டும் அந்த குறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னமோ என் கல்யாணம் அப்படி அமைஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க தம்பி, ஆண்டவன் புண்ணியத்துல இனிமே எல்லா காரியமே நல்லபடியா முடியும். பாருங்க, அத்தை தான் லதாவுக்கு அம்மாங்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சது என் திட்டம் எல்லாம் வீணா போயிடும். சரிப்பா. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில். சிட்டுக்குறி லேக்கியம் சாப்பிட்டவர் சிட்டாய் பறந்தான். கால அடிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒண்ணு பேப்பர் நீ படிக்கிறேன், நான் படிக்கிறேன். நான் அடிக்கு தானங்க படிச்சேன். நான் படிக்கிறதுல அடி நுண்ணி வர வர ரொம்ப திமிரா போயிடுச்சு உனக்கு. பிரபல தொழில் அதிபரும் கோடீஸ்வரருமான கோபால் ரத்னம் சென்னை வந்தடைந்தா. என்ன அது, நம்ம சம்பந்தி திடீர்னு சென்னைக்கு வந்திருக்காரு. ஆமா, பொண்ணு மாப்பிள்ளைங்க. பொண்ணு மாப்பிள்ள டோக்கியோ கிராமத்துல இருக்கும். ஆமா, அவங்கள விட்டுட்டு இவருக்கு என்ன இங்க வேலை? புதன்கிழமை சனிக்கிழமை ஏதாவது தலை முழுக்கா இருக்கும், அந்த பழக்கத்துல வந்து முழுவிட்டு போயிடலாமேனு வந்திருப்பாரு. கரெக்ட் கரெக்ட். இருக்கும் கோடீஸ்வரர் கால டிஃபனுக்கே லண்டன் போறாரு, தலை குளிக்க ஊருக்கா வரமாட்டாரு. எதுக்கு நான் போய், எதுக்கு வந்தீங்க? நேரடியா பார்த்து விசாரிச்சா சந்தோஷப்படுவார்ல? கண்டிப்பா விசாரிக்கணுங்க. நம்ம சம்பந்தி நம்ம கோட்டீஸ்வரர். வேண்டாம், நீ என்ன என் கூட பிறந்தவனா? நம்ப நம்பன்ற சுங்கான சொல்லு. உங்க சம்பந்தி உங்க கோட்டீஸ்வரர். சரி, வர வரைக்கும் பேப்பரை படிச்சுக்கிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பயங்கர விபத்து. கட்டவனு புறப்படுறப்பி அவசரமா படிக்கிறான் பார் முட்டாள். கோட்டீஸ்வரர் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து ஒரு வருஷம். என்ன வேணும், யார பாக்கணும்? பேசுற நான் யாரு தெரியுமா? உனக்குன்னா தெரியும், நான் ஐயாவை பாக்கணும். ஐயாவை போய் யாரும் பார்க்க முடியாது, ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு. நான் உனக்குதான் ரொம்ப பிஸி. ஐயா கிட்ட போய் சொல்லு, அவருடைய ஒரே சம்பந்தி ஆரிய பாகம் வந்திருக்கேன்னு சொல்லு. சம்பந்தியாவது கருவந்தியா? சம்பந்தி அமெரிக்கால இருந்து வரப்பியா ஒரு இங்கிலீஷ் குமார் தான் கொண்டாந்துருக்காரு. இடியட், ஹூ ஆர் யூ? இடியட், ஹூ ஆர் யூ?
என்ன கூப்பிடு சம்பந்தி கோபால் ரத்னன். I am Mr. Gopal Ratnam, understand? You are Gopal Ratnam, no, no! You are not Gopal Ratnam! Gopal Ratnam, எனக்கு தெரியாதா? எங்க வீட்ல வந்து முந்திரி பருப்பு சாப்பிட்டு காரம் கம்மியா இருக்கு, வறுவல் நல்லா இருக்கு. யாருடைய கதை விடுற? அவர் பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுத்து போன வாரம் தான் அமெரிக்கா அனுப்பிச்சிருக்கேன். வயிற்றுக்கார ஆஸ்பத்திரியில இருந்து எவனோ ஒருத்தன் இங்க வந்து கலாட்டா பண்றான், அவன் பொண்ணை உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாருமே. What all this nonsense? இல்ல, இவன் ஜெகதீஷ் இல்ல. இவன் தான் என் சன் ஜெகதீஷ். நினைச்ச வயிறு சுரியில் எரியுது. கரிகா கடைக்காரங்கள இருந்து பத்திர பாக்கு கடைக்காரன் வரைக்கும் என் மூச்சல காரி துப்ப போறான். ஒரே ஒரு மக ஆச மக வாழ்க்கை வீணா போச்சு. இப்ப என் பொண்ணு எங்க இருக்காளோ? டோக்கியோல இல்ல, மாடியில தான் வந்துட்டாங்க. மேல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் வந்துட்டானா? கழுத கட்டா குட்டிச்சவரு ஒரே குழந்தைங்க கூட்டம். சரி வீடு கடி நீங்க வந்தோம், இங்க நீ பீவ் பண்ற பொண்ணக்கடு சைத்தான வந்த போதும் சீக்கிரம் வாங்குற பொண்ணக்கடு. கோடீஸ்வரன் கோபால் ரத்னம் சொல்லி என்னி என் பொண்ணு ஏமாத்தி கல்யாணமா பண்ணிக்கிட்டே. இந்த ஏமாத்து வேலைக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? 7 வருஷம் போலீஸுக்கு போன் பண்றேன். அதுக்கு மாமா கொலை செஞ்சுட்டு யாருக்குமே தெரியாம பேரத்தை புதைச்சி வச்சா அதுக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற சம்பந்தம் இருக்கு. கொஞ்சம் உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க. மாமா சுமார் 17-18 வருஷத்துக்கு முந்தி ஒரு கடஞ்சி எடுத்த கஞ்ச பெருவழி இருந்தா. எந்த ஊர்ல? இதே ஊர்ல தான். இப்போ இங்கதான் இருக்கான். அவன் ஒரு சரியான சந்தேக பெருவழி. சதா கொண்டாட்டுமே சந்தேகப்பட்டு கண்டபடி திட்டுவான். ஒரு நாள் ராத்திரி 12 மணி படுகையறை, வழக்கம் போல சந்தேக போராட்டம். கொண்டாட்டி போட்டு அடி அடி நடிச்சு முடிவு கொலை. சத்தத்துக்கு பயந்து சவத்தையும் சத்தியத்தையும் குழிதோண்டி பதச்செல்லாம் நினைச்சான். வேதத்தை புட்டியில வச்சு போடனான். புட்டிய கடிக்கில வச்சு போட்டான். நேர சுடுகாட்டு எடுத்துட்டு போனான். வள்ளம் தோணான். என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாரும் விசாரணை நடக்கும். நீதிபதி தூக்கு தண்டனை கொடுப்பார். தூக்கு எப்படி போடுவாங்க தெரியுமா? ஒரு கருப்பு துறை கொண்டு வந்து மோதிரம் போடுவாங்க. தூக்கு கையில மாட்டுவாங்க. 1, 2, 3. மாமா தூக்க 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 தூக்கறேன் தூக்கறேன். மாமலே மாமலே. மாமா உலகாரம் பேர சொல்லட்டுமா? அது ஒன்னு முடியாது. அப்ப போலீஸ் வேணாம். உங்க எதிரே நிக்க கூடாது மாமா. அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல நான் ஆடிக்கிட்டே இருக்க முடியும். மாப்பிள்ள உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். எவ்வளவோ வேணும் எல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்றேன். சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு. மாமா ஞாபகம் இருக்கட்டும். பள்ளம் பெட்டி முதலாளி
மாப்பிள்ளைய கைய உடைக்கிறான் காலை உடைக்கிறான்னு எட்டு வீடு கட்டிட்டு போனீங்களே, என்னமோ பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி வரீங்கள, கொப்புல வேர்க்குதே, என்ன விஷயம்? உனக்கு அறிவு இருக்கா? என்ன உங்களோட இருப்பா? ஆயிரம் இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை பொண்ணை கொடுத்தோமோ கண்ணை கொடுத்தோமோ ஒண்ணு, மாப்பிள்ளை என்னைக்கு அடிச்ச கையக்கால் உடிச்சோம்னு வச்சுக்கோ, அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன? யார் வந்து பட்லர் மௌனா இருந்தான்னா ஹிட்லர் மௌனா இருந்தான்னா மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளைதான். சமயக்காரன் புள்ள மேல திடீர்னு பாசம், மாடியில என்னமோ நடந்திருக்கு, இன்னும் மாப்பிள்ள கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். மாப்பிள்ளாடி மாமனால் சரிசமமா சாப்பிடுறதா கொஞ்சம் கூட மேல தெரியாம எனக்கு கோபமா எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் சொல்லித்தான் உங்க அப்பாவுக்கு இருக்கிற பயங்கரமான வியாதியை பத்தின ரகசியமா எனக்கு தெரிஞ்சது. எங்க அப்பாவுக்கு பயங்கர வியாதியா? என்னங்க அது? யாருக்கு தெரியும், ஆனா அது ரொம்ப கொடிய வியாதியா, உடம்புக்குள்ள இருக்கிறதே தெரியாதா, கொஞ்சம் கொஞ்சமா உயிர் குடிச்சிருமா. ஐயோ, அப்படின்னா எங்க அப்பாவுக்கு அற்பாயுசா? எங்க இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதா? மருந்தே கிடையாது, ஆனா இயற்கை வைத்தியத்துல குணப்படுத்தலாமா? அது எப்படிங்க? அதாவது கூலி வேலை செய்யறவங்க மாதிரி தினமும் உங்க அப்பா உடம்பு வளைச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரத்தத்தை வேர்வையா சிந்தனா ரெண்டு மாசத்துல குணமாயிடுமா? சாப்பாடு கால் வயிற்றுக்கு தான் சாப்பிடணுமா? அதை விட முக்கியமான விஷயம், உங்க அப்பா சிரிக்கவே கூடாதான். இந்த விஷயம் கொஞ்சம் கூட உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் மாமனாரோட ஆயுதம் நீடிச்சு இருக்கணும்ங்கறத எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? இத கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கலையாத்தா? ஐ அம் வெரி சாரி, அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. எங்க அப்பா மேல உங்களுக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்குங்க? அதை சொல்லு, அதை சொல்லு. இத பாருங்க, எங்க அப்பாவை நல்லா கடுமையா வேலை வாங்க, நெட்டி கழட்டுங்க. என்னடா மாமனார் ஆசைன்னு கொஞ்சம் கூட பரிதாபப்படக்கூடாதே. நீ சொல்லிட்டல்ல, இனிமே பாத்துக்க, பெண்ட எடுத்துடுற உங்க அப்பாவை. நீ வா முதலாளி. மகாராஜா மாதிரி சோபால உட்கார்ந்து சொகத்தை அனுபவிக்க வேண்டிய நீங்க, ரா பிச்சைக்காரன் பிளாட்பாரத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி கட்டாந்தரையில உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு தலைவிதியா? உங்களுக்கே எப்படின்னா நாடி முட்டு. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கா? இருந்தா உங்களோட இருப்பனா? தரையில எதுக்காக மாப்பிள்ள உட்கார சொன்னாரு தெரியுமா? இப்படி உட்கார்ந்தா இது ஒரு ஆசனம், ஏதாவது முட்டிக்கு வலுவு. அதனால வயசான காலத்துல மாமாவுக்கு முட்டி ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமே தரையில உட்கார சொல்லியிருக்காரு. இதுல என்ன தப்பு? என் மாப்பிள்ள யாரு? பட்லர் பக்கரி புள்ள. அது அப்பயே மறந்துடணும்னு சொன்னல, இப்ப நம்ம வீட்டு மாப்பிள்ள இது. நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன் சொல்ல. தரை உயர்ந்தடா, தலைக்கு மேல முளைக்கிற மரம் உயர்ந்தடா. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, தரையா நாக்காளியா அப்படின்னு தானே கேக்குறீங்க? தரையே தெரியுதுல்ல, நீ ஒரு தட்டை எடுத்துட்டு உட்காந்து சாப்பிடு. சரி. கத்தூரி அம்மா இருந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க மனசு உடைச்சி போயிடுவாங்க. முதலாளி, இன்னும் என்னால நம்பவே முடியல, நினைத்தா கப்படு. கந்த துணிய கையில வச்சுட்டு சோபா தொடக்கிறீங்களே, இது ரொம்ப கேவலமாச்சே. இது உங்களுக்கு தலை எழுத்தா விதியா? அடிமட்ட சும்மாரியா, நம்ம வீட்டு சோபாவில தூசி பொடிஞ்சிருக்கு, அதை நான் துடைக்காம வெளியாள வந்து துடைப்பான். இதுல என்ன கேவலம்? சமாளிக்கிறீங்க,
எத்தனை வருஷமா இந்த வீட்டுல நான் வேலை பாக்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நீங்க சோபா துடைச்சிருக்கீங்களா? நாலாவது நாள் கேட்ட துடைச்சிங்க, மூணாவது நாள் மூட்டை சுமந்தீங்க, நேத்து மாட்டா கழுவுறீங்க வைக்க பெரிய கையில வச்சுக்கிது, இன்னைக்கு சோபா துடைக்கிறீங்க, நாளைக்கு வழக்கு மத்த கையில எடுத்து தரைய கழுவம் நீயாவதா போ முடியா? நீங்க என்ன வேலைக்காரனா இல்ல முதலாளியா? நான் முதலாளிக்கு முதலாளி, வேலைக்காரனுக்கு வேலைக்காரன், சமத்துவம் சமதர்மம் இதாய கொள்க. இல்ல இதுல என்னமோ இருக்கு, ஒண்ணு உங்களுக்கு மூலக்கோளாரா இருக்கணும், இல்ல என்னது கலாட்டாங்க? ஒண்ணு இல்ல மாப்ள, அமாவாசை நெருங்குறதுல ஏண்டா இந்த நேரம் பார்த்து வந்து தொலைஞ்ச முன்னா? நான் கொடுக்க மாட்டேன், நான் உங்க உப்ப என்னவன், நன்றி உள்ளவன், என் உயிர் போனாலும் போது இந்த துண்டை கொடுக்க மாட்டேன். ஏண்டா நான் இந்த வேலையை நான் விளையாட்டா செய்யறேன் நினைக்கிறியா? ஒரு லட்சியத்துக்கோசரம் செய்யறேன்டா. எவன் ஒருவன் தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டு குடிமகன் அப்படின்னு யாரா சொன்னது? மாப்பிள்ளையா? அறிவு கட்ட மடையா மகாத்மா காந்தி சொன்னார், முடிஞ்சா நீ ஒரு துண்டை கொண்டாந்து தொடப்போ. அப்ப நீங்க தொடச்சு நெருங்க, நான் வர்றேன். என்னம்மா கூல்ட்ரிங்க்பா அவருக்கு? ஆமாமா மாப்பிள்ள ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போயிருப்பாரு, அவருக்கு தேவைதான். அப்படியே எனக்கு ஒண்ணு கூட. ஐயோ உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஜலதோஷம் பிடிச்சுக்கும், அதனால எப்பவும் வெந்நீர் தான் குடிக்கணும். சரிம்மா. அம்மாடி என்னால 24 மணி நேரமும் ஓடி ஆடி வேலை செய்ய முடியலம்மா, நான் என்ன சின்ன பையனா? நீ மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஏதோ அப்பப்ப என்னால முடிஞ்ச வேலையை செய்யறதுக்கு நீயாவது சிபாரிசு பண்ணக்கூடாதுமா? ஐம் சாரி டாடி, அவர் உங்க நன்மைக்காக வேலை செய்ய சொல்றாரு, தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. அது மட்டும் இல்ல, இது மாமனார் மாப்பிள்ள பிரச்சனை, இதுல நான் தலையிடுறது தப்பு, அப்புறம் குடும்பத்துல குழப்பம் அது எதுவும் உண்டாயிடும். நீங்க பெரியவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, சிரமத்தை பார்க்காம சீக்கிரம் விரும்புறேன் வேலை செய்யுங்கப்பா. என்னப்பா நீங்க பெத்த புள்ளையே எதிரி கையில இருக்க? எதிர்த்தாப்புல ஒரு இடிஞ்ச வீடு இருக்கு, அது யாருது? நீங்க சொன்னதா? இல்லங்க, அது வண்டியில முழுங்கி நம்ம கைக்கு வந்துருச்சு, ஆனாலும் அது நமக்கு சொந்தம் தான். பின்ன இல்லீங்களா மாப்ள? நமக்கு சொந்தமான ஒரு வீடு இப்படி பாலடைஞ்சிருக்கிறது பாக்குறதுக்கு என்ன போல? என்ன பண்றது, நேரம் வரலையே. நேரம் வந்துடுச்சு மாப்பிள்ளையாவது மச்சான் ஆகும். இப்பவே அந்த வீட்டுக்கு போய் ரிப்பேர் பார்த்து ஒட்டடை அடிச்சு சுண்ணாம்படிச்சு ஒரு அழகான கோயில் மாதிரி நீங்க செய்யணும். யார் யாரே? நீங்க தான், அதுவும் உங்க கையாலே செய்யணும். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, எங்க முதலாளிக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. அப்படின்னா நம்மளுக்கு பழக்கம் உண்டுங்களோ? எனக்கு சுண்ணாம்பு அடிச்சு பழக்கம் இல்ல, தடவி பழக்கம். அப்படியா? அப்போ அவரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, நீங்க அவருக்கு சொல்லி கொடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே கத்துங்க, தப்பு இல்ல. இதுல லட்சம் ரூபா இருக்கு, இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பிச்சை போடுங்க. என்ன பிச்சை? கரண பிச்சை. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கால வேணாலும் விடுறேன், என் விட்டுடுங்க. என்ன மாமா இன்னும் நீங்க என்ன புரிஞ்சுக்கலையே? எனக்கு வேண்டியது இந்த லட்சம் ரூபாயா? அந்த வீடு லட்சணமா இருக்கணும். அவ்வளவுதானே? நாளைக்கே 200 நாளை விட்டு ஒரே நாள்ல தாஜ்மஹால் மாதிரி நான் ஆக்குறேன். அதெல்லாம் வேண்டாம், அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் சம்பந்தம், அதனால நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். என்ன நினைச்ச? ஏதோ நீ சொன்னிய நம்ம வீட்டு வேலையா செஞ்சீங்க, இப்ப தெருவில் இருக்கிற வீடெல்லாம் என்ன வேலை செய்ய சொல்றியா? நான் என்ன நீ வச்ச ஆதரவு பாத்தியா? சரி உங்க இஷ்டம். பள்ளம் பெட்டி ஏடி மரம் சுண்ணாம்பு கழிச்சல் குச்சி பாட்டை எல்லாம் ரெடி பண்ண, இத பெட்டியில வைப்போம். மாப்ள நானே செஞ்சு முடிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வேலை மட்டும் பட பட படம் நடக்கணும். அங்க பொட்டலர் மாமனா, டேய் உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. அடியே கஸ்தூரி செத்தோ, என் எலும்ப பொடி பொடியா ஒடிக்கிறியே, கொஞ்சம் கூட உனக்கு பதிபக்தியே இல்லையா?
முன்னெல்லாம் வெள்ளி பூன் போட்ட பெரம்ப கையில எடுத்துக்குது, சும்மா ஜல்லிக்கட்டு கால மாதிரியா உலாவிட்டு வருவீங்க. இன்னைக்கு ஒற்ற கும்ப கையில எடுத்துட்டு ஒட்டக மாதிரி அடிக்கிறீங்கள. மலையாளே இங்க வாங்கல. எந்த வீட்டை நம்ம தந்திரமா எழுதி வாங்குறோமோ அந்த வீட்லயே விதி நம்மளோட விளையாடுது பாத்தீங்களா? சும்மா ரெண்டா வயிற்றுல ஏண்டா கிளம்புறே, தெருவுல ஏதாவது பொம்பளைங்க நம்மள உத்து பாக்குதான்னு பாக்கட்டுமே. நம்ம என்ன தெரிய போதே, ஏதோ ரெண்டு கூலிக்கார பசங்க ஒற்ற அடிக்கிறானுங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. யாரா கூலிக்காரன்? நீ கூலிக்காரன், ஒப்பன் கூலிக்காரன், உன் பரம்பரையா கூலிக்காரன். நான் லட்சாதிபுரமாக்கோ மாப்பிள உங்க ஒற்ற அடிக்க சொன்னாரு. என்ன மலைக்கிறியோ? அந்த செண்டார என்ன சொன்னோம்? இந்த பாவி சொல்ற நீ சொல்லண. மாப்பிள வரா போல இருக்குது. மாப்பிள வரல, நான் விளையாட்டு சொன்னேன். என்ன பார்த்தா உனக்கா உள்ள கேவலமா இருக்கா? அந்தஸ்து அந்தஸ்து பெரிய அந்தஸ்து. இப்ப அந்தஸ்தோடுதான் நீங்க ஒற்ற அடிக்கிறீங்களா? மாப்பிள வந்தாலும் வருவா வேலைக்கு என்ன? பரவாயில்ல, இன்னும் கூட சுத்தமா செஞ்சிருக்கலாம். கக்கூசு காம்பவுண்ட் எல்லாம் வெள்ளை அடிச்சு வீடு கூட சுத்தமா கழுவி விட்டு சாம்பிராணி போக போட்டுருவீங்க. நான் வந்து வீட்டை பூட்டிட்டு சாவியை வாங்கிட்டு போறேன். ஓகே முதலாளி, போட்டோட அடிச்சு என் கழுத்து ஒடிஞ்சு போச்சுடா. நீதான் மேல ஏறி கொஞ்சம் சுண்ணாம்பு தடவை. அப்ப சுண்ணாம்பு பானையை உங்க தலையில வச்சுக்கோ. என்னது? நான் சுண்ணாம்பு பானை வச்சுக்கிறதா? ஏண்டா நீ பெரிய மேஸ்திரி, நான் சித்தாளா? வேலையில என்னங்க வித்தியாசம் இருக்குது? நீங்க மேல இருக்கிறப்ப சுண்ணாம்பு பானை என் தலையில, நான் மேல இருந்தா சுண்ணாம்பு பானை உங்க தலையில. என்னால முடியாது, நீ தலையில வச்சு பானை. முடியாது? முடியாது. நிச்சயமா முடியாதா? சத்தியமா முடியாது. கடைசியா கேக்குற? முடியாது. முடியாது. பள்ள பொட்டி பள்ள மாப்பிள்ள சொன்ன மட்டும் நீங்க பயந்து பயந்து வேலை செய்யறீங்க. நான் சொன்னா எனக்கு இப்படி சுண்ணாம்பு அபிஷேகமா? எனக்கு தெரியாதா? போய் என்னமா என்ன நடந்தது? என்னமா மாப்பிள்ள என்ன நடந்தது? அவளே கேளுங்க சொல்லுவா. என்னமா என்னம்மா? அவரு ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா தானே இருந்தீங்க? என்ன நடந்தது சொல்லு. நடத்தில சந்தேகப்படுற மாப்பிள்ள, இது ரொம்ப அநியாயம். எது சந்தேகப்படுறதா? உங்களுக்கு பெத்த மகளை பத்தி தான் தெரியும், கட்டின பொண்டாட்டி பத்தி எனக்கு தான் தெரியும். அப்படியா மகா, என்ன தப்பு பண்ணிட்டான்? அடுப்பங்கரையில் அடைஞ்சு கிடக்க வேண்டியது வாசல் என்ன வேலை? அதுவும் நான் வீட்டுல நேரத்துல. மாப்பிள்ள, ஒரு பச்சை குழந்தைய பத்தி இப்படி அபாரமா பழி சொல்லாதீங்க. இந்த கற்பு கரட்டியை பத்தி நீங்க எங்கிட்டு சொல்றீங்களா? போய் கணத்தரு கோயில் குளம் அங்கெல்லாம் விசாரிச்சு பாருங்க. சிரிப்பா சிரிக்குது மாப்பிள்ள. எனக்கு அறிவில்லைனாலும் அனுபவத்துல முத்தன நான் சொல்றேன் கேளுங்க. என் பொண்ணு மேல அவாண்டமா இப்படி பழிய மட்டும் போடாதீங்க. என் பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். பெரிய உத்தமை பெற்ற ரத்தினம். ராமா, இது என்ன வார்த்தை? இது என்ன வேஷம் போடுறீங்க? உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அவத்து விடட்டுமா? இவங்க அம்மா, அதாவது உங்க ரெண்டாவது சம்சாரம். யாரு என்ன சமாச்சாரம்? இந்த கர்மம் எல்லாம் எனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தா இந்த சாக்கடை குடும்பத்தில் நான் சம்பந்தமே வச்சிருக்கேன். தம்பி, நீங்க தானே கோடீஸ்வரர் கோபால ரத்னத்தோட மகன். போய் சொல் என் மகனை கட்டிக்கிட்டீங்க. அதுக்காக நடத்த கட்ட ஒருத்தியோட நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? ஏற்கனவே நான் வந்து போயிருக்கிறேன். வெந்த புள்ள நீங்க மறந்து போட வேணா, வேலை பார்க்காம இருந்தா போதும். குடும்பத்தை கிடைக்கிறவங்க பேச்ச நீங்க கேட்காதீங்க. நான் சொல்றேன், என் மகன் உத்தமி தப்பு கணக்கு. மாப்பிள்ள, பொண்டாட்டிய பத்தி புருஷ தப்பு கணக்கு போடலாம், ஆனா பொறுப்புள்ள ஒரு தகப்ப வளர்த்த மக மேல எப்பவுமே தப்பு கணக்கு போட முடியாது. தம்பி, உங்களுக்கு சின்ன வயசு ஒண்ணும் தெரியாது. என் முதலாளிக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பொண்டாட்டிங்களை கட்டி வரவு செலவு பார்த்து பழக்கம். அனுபவத்துல சொல்றாரு, கேட்டுக்குங்க. சும்மா இனிமே அவ எனக்கு கொண்டாட்டியும் இல்லை, நான் அவளுக்கு புருஷனும் இல்லை. என் முகத்திரியாக மாப்பிள்ள மேல தப்பு இல்ல,
அன்னைக்கே அந்த புண்ணியவதி சீதா சொன்னா, நீ வச்ச நெருப்பு ஒரு நாளைக்கு உன்னை சுடும்டா, அது இன்னைக்கு நான் சுடு. அன்னைக்கு நான் வினைய விதைச்சனே, அத மாப்பிள்ள மூலியமா அறுவடை பண்ண வேணாமா? அம்மா, அத்தை நீங்க இங்க இருக்கிறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஜன்னலை சாத்திங்க, கதவை தாப்பா போட்டுங்க, பத்திரம். ஆயிரக்கணக்கான பேரை ஆட்டி வச்ச இந்த ஆடிய பாதத்தை நேத்து வந்த பட்லர் மகன் பம்பரமா ஆட்டுறான். எத்தனை நாளைக்கு இவன் கைபொம்மையா நாம இருக்கிறது? பள்ளம் பெட்டி, பள்ளம் பெட்டி, இதையே சொல்லி என்ன சாகடிக்கிறான். சுடுகாட்டில் அந்த பெட்டி இருக்கிறதுனால தானே இவன் நம்மளை மிரட்டுறான். இன்னைக்கு ராத்திரியே அந்த பெட்டியை இடம் மாத்திட்டா பார்ப்போம். இப்ப அவர் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ சாமியார் ஆகி
சாமியாரோட சாமியாரா போயிட்டதான் கேள்வி. ஓஹோ அப்படின்னா மாமா, ஒரு பத்து மணி சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சாமியார்களும் அந்த வீட்டுல சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. எதுக்கு அந்த வீட்டுல சந்திக்கணும்? அவங்களுக்கு எல்லாம் தினந்தோறும் வட பாயசத்தோட சாப்பாடு போட்டு கையில கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பணும். யாரு? வேற யாரு? நீங்க தான். எதுக்கு? எல்லா தர்மம் தான். நல்லா இருக்க ஊர்ல உள்ளவங்க சோத்த போட்டா என் ஊர் என்ன ஆகுது? எது ஏது எங்க ஜானாலும் காலி ஆயிடும். நீங்க ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க மாப்பிள்ள. என் நீ போட்டி ஆகிட்டு என் பாண்டியாக்கார எடுத்துட்டு நீங்க போலாறு நினைக்கிறீங்கல்ல? குனிய குனிய ரொம்ப குட்டிருக்க மாப்பிள்ள. சரி உங்க இஷ்டம், பள்ளம் பெட்டி, நான் போவோம் எடுத்துக்கு போயிடுறேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் மாப்பிள்ள. அப்ப வட பாயசம் உண்டு, கையில ரொக்கம் உண்டு, நாளைக்கு இன்னைக்கே தண்டோட போட சொல்றேன். நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ மாமா. போங்க. முதலாளி, மாப்பிள்ள உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு. என்னடா கத்தூரி அம்மா இருந்தா இதெல்லாம் பாத்துக்கணும் சும்மா இருப்பாங்கடா. இன்னும் என்னால நம்பவே முடியல. நினைச்சா கப்பு. இனிமேல் இந்த பச்சை குதிரை பந்தி எல்லாம் என்னால முடியாது. முட்டிக்கிட்டி எல்லாம் தேஞ்சு போச்சு. இப்படியே போனா நான் ஔவையார் ஆயிடுவேன். யோ பாதம், கதையை கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்பா. எந்த நிம்மதியை தேடி இத்தனை நாள் இந்தியா புறாவும் அலைஞ்சிட்டு இருந்தனோ அந்த நிம்மதி எனக்கு கிடைச்ச பாடல. எப்படியாவது சாகரத்துக்குள்ள கடைசியா ஒரு தடவை என் மனைவியை நான் பார்க்கணும், பார்க்கணும்னு ஒரு நம்பாசை, பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை. சரி சரி எழுந்துருங்க, வயிறு பசிக்குது. இங்கேயாவது சாப்பாடு கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். எங்கேயும் போக வேண்டாம். இங்கே சாமியார்களுக்கு இன்னும் வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறாங்க. அப்படியா? எங்க? ஊருக்குள்ள வாத்தியாருடைய எதிர்ந்து கிடைக்கதான் சாப்பாடு போடுறாங்க. ராஜா ராம ரகுராம என் ரகசியம் வெளியே வரலாமா? ஹே ராஜா ராம ரகுராம என் ரகசியம் வெளியே வரலாமா? சீதாராம ஸ்ரீராம ராமா, கல்யாண ராம, அனந்த ராம, அயோத்தி ராம, சீதாராம ஸ்ரீராம, இந்த சாப்பாட்டு ராமனை விடலாமா? இந்த சாப்பாட்டு ராமனை விடலாமா? அவத் பாந்தவா அநாதரட்சகா, என்ன மட்டும் காப்பாற்று கடவுளே. ஐயோ ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். கதறிய யானையை காப்பாத்த அன்று முதலையை கொன்ற ரகுராம ரகுராமா, என் உதவிக்கு இப்போ சாம்பார் ஒரு கரண்டி வரணும். ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். எதிர் வீட்டுக்கார
வெள்ளையடிச்சே, அந்த வீட்டுக்கு நானே வெள்ளையடிச்சே, எதிர் வீட்டுக்காரனை கொள்ளையடிச்சேன், அந்த வீட்டுக்கு நானே வெள்ளையடிச்சேன். திசிறி மட்டையை புடிச்ச கையால சுண்ணாம்பு மட்டையை நான் புடிச்சேன். எருமையிலேறும் யம பயலே, என் மருமகனாக வந்தானா, மருமகனாக வந்தானா? நிறுத்திடா, முஞ்ச பழு சங்கடி வேலை போடுறான். பெருமையிலேறு யம பயலே, உன் மருமகனாக வந்தானா? இருக்கிற சொத்து இப்படி கரைஞ்ச அடியேன் பாடி துந்தனா துந்தனா துந்தனா. ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். எடுத்தாலும் நான் கவனுக்கு மாமனாராக மாட்டேன், இப்படி மாட்டிக்கிட்டு சாக மாட்டேன். அந்த பத்து தலை ராவணன் உனக்கு எதிரி, இந்த ஒத்த தலை ராவணன் எனக்கு எதிரி, அந்த பத்து தலை ராவணன் உனக்கு எதிரி, இந்த ஒத்த தலை ராவணன் எனக்கு எதிரி. நீ வில்லை எடுத்து அதில் அம்பை தொடுத்து, நீ வில்லை எடுத்து அம்பை தொடுத்து, பல்லை உடைக்காமல் விடலாமா? இவன் பல்லை உடைக்காமல் விடலாமா? உன் பக்தன் அவஸ்தைப்படலாமா? உன் பக்தன் அவஸ்தைப்படலாமா? ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம். என்ன பாக்குறீங்க? வாங்க சாப்பிடலாம். பரவாயில்லப்பா, நீ சொன்னதே போதும். மகனே, தர்மம் தலைகாக்கும். ஒரு காலத்துல தமிழ் ஒளி பரவி இருந்து இடைக்காலத்துல இருளடைஞ்சு போன இந்த இடத்துல மறுபடியும் விளக்கேத்தி ஏழைங்க வயிறையெல்லாம் குளிர வச்சு அனுப்புறேன். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ, நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருக்கணும். சுத்தமான கைகளே, இந்த பாவியோட காலத்தோட உன்னை வாயு உயரமா வீட்டை விட்டு வெளியேற்ற வஞ்சக, உனக்கு கணவன் சொல்லிக்கவே அருகது இல்லாத கபோதி, உன் பக்கத்துல நிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வாழ்க்கை நதியில விதிங்கிற வெள்ளம் நம்மள தனித்தனியா கொண்டு போய் எங்கே ஒதுக்கிடுச்சு. கடைசியில கடவுள் உங்களை என் கண்ணுக்கு காட்டி, இல்ல இல்ல, உன் இளமையோ வளமையோ கொண்டுட்ட இந்த துரோகி, உனக்கு இனிமே வேண்டாம். நீ என்ன போக விட, என்ன போக முடியாது, உங்க போக விடவே மாட்டேன். வளர்ச்சிக்கும் கல்விக்கும் என் வாழ்நாள் பயன்படாம போயிடுச்சு. ஒரு தகப்பன் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையையும் நான் உனக்கு செய்யவே இல்லை. என்ன மன்னிப்பியா? அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இப்பதான் எனக்கு நீங்க கிடைச்சீங்களே, அதுவே போதும், அதுவே போதும். சீதா பாத்தியாமா, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுமா, பலன் கிடைச்சிருச்சுமா. ஐயா ஐயா, நன்றிக்கும் நட்புக்கும் நீங்க தான் இழக்கணும். என் குடும்பத்தை காப்பாற்ற உங்களுக்கு கோடி நன்றி. வாத்தியாரையாவுடைய ஆத்மா எங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்கும்னா அது வாழ்த்துறது உங்க ஒருத்தர தையா. யாரு ராமச்சந்தியா? அப்பாடி வந்துட்டியா? அப்படியே பாதம்
நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சோகமாவே இருக்கு, பார்த்தா தெரியல. அப்ப ராமு, இந்த குமரம் எரிமலை கொந்தளிக்கும் கடல் உன் புள்ளதானா? ஆமா ஆமா. அந்த சம்பந்தின்னு சொல்லு. சம்பந்தியா ஆகிட்டானே? ஆமாப்பா, இவரு பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு? ராமு தம்பி, உங்க பையன் எங்க முதலாளி பொண்ணுக்கு மட்டும் புருஷன் இல்ல, எங்க முதலாளிக்கும் புருஷன் தான். என்னமோ ஆட்டி வச்சுட்டான் தெரியுமா? ராமு தம்பி, இப்பதான்பா புரியுது, இவன் என்ன ஏமாத்தி என் பொண்ண ஏன் கண்டிக்கிட்டான்னு. பழிக்கு பழி செம்தியா வாங்கிட்டான். மடி சீத்தா, உனக்கு செய்யக்கூடாது தீங்கெல்லாம் நான் செஞ்சிட்டம்மா. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நல்லா அனுபவிச்சுட்டம்மா. அம்மாடி, நீயும் புருஷனை என்ன மன்னிக்கிறீங்களாப்பா? மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தான் மனித தன்மை. இனிமேலாவது நாம எல்லாரும் மனிதர்களாகவே இருப்போம். ஆமா, எங்க என் தங்கச்சி கஸ்தூரியை காணும்? அந்த கன்றாவியை ஏன் கேக்குறீங்க தம்பி? இன்னும் கஸ்தூரி உங்க தங்கச்சா? ஆமாங்க. அப்ப அன்னைக்கு ராத்திரி வந்தது? நான் தான் உங்களை பழி வாங்கறதுக்காக வந்தேன். கஸ்தூரி தான் என் மனசை மாத்தி திருப்பி அனுப்பிடுச்சு. ஐயோ, இந்த உண்மை தெரியாம வீணாவ மேல சந்தேகப்பட்டு அவளை அடிச்சு வேலை கொண்டுட்டேன். கஸ்தூரி அம்மாவை நீங்க தான் கொண்டுட்டீங்களா? அவண்டா அடிமுத்து, அவன் போனத ஒரு பொட்டியில வச்சு ஊருக்கு வெளியில கொண்டுட்டு போய் நானே பள்ள நோண்டி என் கையால புதைச்சிட்டேன். அதான் மாப்பிள்ள அடிக்கடி பள்ளம் பொட்டின்னு உடனே நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்க. முதலாளி, நீங்க பெரிய ஆளு, இத்தனை வருஷமா நான் உங்களோட இருக்கிறத என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? லாடி முத்து, என் வாழ்க்கையிலேயே உனக்கு தெரியாம செஞ்ச வேலை இது ஒண்ணுதான்டா. மாப்பிள்ள, இனிமே பள்ளமும் வேணாம் பொட்டியும் வேணாம். இந்த பாவிய கொண்டு போய் போலீஸ்ல ஹேண்டோவர் பண்ணிடுங்க. ஓகே மாமா, அவங்க ரெடியா தான் இருக்காங்க. எங்க? அதுவும் வீட்டுக்குள்ள. போலீஸ்கார ஐயா, ஐயா போலீஸ். வெறும் பெட்டியத்தான் நான் மயங்கி விழுந்தது. செத்து போயிட்டதா நீங்க நினைச்சிட்டீங்க? பெட்டியில கல்லெடுத்து வச்சுட்டு நான் தப்பிச்சிட்டேங்க. நீ சொல்றது உண்மையா? உண்மைதாங்க, உண்மைதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன. இது வரைக்கும் உலகத்துல பணம் ஒண்ணு இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம் நினைச்சேன். வாழ முடியல, கடைசி நேரத்திலேயாவது கடவுள் நம்மளை ஒன்னா சேர்த்து வச்சுட்டானே, அதுவே என் பாக்கியம். மன்னிக்கப்பட வேண்டியது நாம தான். அழுவாத. கஸ்தூரி, இதான் நம்ம பொண்ணு, உங்க அம்மாமா. லதா இல்ல, எங்க அம்மாவா? நீங்களா? ஆமா லதா. அம்மா லதா. மாப்பிள்ள, என்ன மாமா? என்னமா? என் பொண்ணு மேல உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு எப்பவுமே சந்தேகம் இல்லை. என்னதா மாமா? சந்தேகம் ஒரு காண்டாமிருகத்தை கட்டமைத்து விடுறது சுலபம், அதனால பாதிக்கப்பட்டவங்களோட துடிப்பையும் துயரத்தையும் உணர்றதுதான் கடினம். அத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு நாடகம், அதுவும் உங்க பாணியிலேயே. வாழ்க்கை மேடையில சந்தேகங்கிற இந்த ஒரு நாடகத்தை மட்டும் யாரும் தயவு செஞ்சு நடத்தவே வேண்டாம். ஆமா சம்பந்தி, பெண்களை தெய்வம்னு சொல்லுவாங்க, அதனால அவங்களதான் நம்பணும். முதலாளி பழம் பேச்சு